செய்யும் தொழிலே தெய்வம், செய்வதை
திருந்துச்சு என்பார்கள். உண்மையிலேயே நல்ல காரணம் இல்லாமல் யாரும் தோட்டம் கட்டுவது கிடையாது. இருக்கட்டும், கதையோடு சார்ந்த விஷயங்களாக அடியின் கால் வைத்து விட்டேன். இருந்தாலும் கால் வைத்தால் கழகம் முதலால் கடந்த நன்மை. அந்த நன்மையை செய்வதற்கு நாரதன் பொறுப்பேற்று கொண்ட நல்லதொரு வேளையிலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கு சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவனை விநாயகமூர்த்தி. அப்பேற்பட விநாயகமூர்த்தி அள்ளல் பூம் வழிவினைபோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைபோம் போகா தீரம்போம் நல்ல குணமதிக மாமரோட கோபுரத்தை வீட்டிருக்கும் கணபதியை கை தொடதாக்காலில் கணபதியை சிந்தை நினைத்து கதைக்கு நாயகனாம் கந்தன் துதிபாடி ஆரம்பிப்போம் கழகத்தை எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று கலியுக கடவுள் கந்தனை என் குருவே சண்முக வேலனை சிந்தை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம நாராகிறேன். கற்பூரம் கொடுக்கிறேன் கரி புத்தி கதலி புத்தி என்பார்கள். கற்பூரம் பத்த வச்சனும் பக்குன்னு பிடிச்சுக்கணும். கறி புத்தி கொஞ்ச நேரம் பத்த வச்சு ஊதி ஊதித்தான் கொஞ்சம் பத்த வைக்கணும். கதலி என்பது வாழை. வாழையை வச்சு நம்ம என்னதான் வச்சுக்கிட்டு புது புதுனாலும்
அது எனக்கான புகுந்துக்கிட்டேதான் கிடக்கும். அந்த மாதிரி இருக்கிறத மூன்று வழிகளே நீங்க எல்லாம் கற்பூரபுத்தியாக இருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே எனது வலது புலகாங்கிதப்படுகிறது. அப்பேற்பட்ட நிலையை பார்க்கும் பொழுது வந்தாரை வாழ வைக்கக்கூடிய வல்லமை நாட்டிலே திறமையான இடமாக இருந்து விட்டாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கெல்லாம் திறமை என்பது இத்தனை வகை மக்கள் இருக்கலாம். அத்தனை வகையிலும் அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திலே இந்த இடத்திலே நல்லோர்கள் வாழ வேண்டும். காரணம் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் வெய்யும் மழை என்றாரே ரீதியிலே இந்த இடத்தில் நல்லவர்கள் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொள்வதற்காகத்தான் இயற்கையிலேயே பிறக்கும் பொழுதும் உண்டம் இறக்கும் பொழுதும் உண்டம் இடமே நாம் என்னத்தடா கண்டோம். ஒரு தாயினுடைய கருவிலிருந்து வரும்பொழுது நிர்வாணமாகத்தான் பிறக்கின்றோம், மறுபடியும் பூமியிலே வரும்பொழுது நிர்வாணமாகத்தான் போகிறோம். ஆனால் இந்த வகையிலே நாம் சாதனை படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சாதனை படைக்க வரும்பொழுது பல விதமான சோதனை வர்த்தம் செய்யும். அதுக்குத்தான் ஆமாங்க என்ன பண்றது, அதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் மூணு கொடுத்துருக்கோம். நீங்கள் தவறாக நினைக்கிறீங்கன்னு மூன்றுனா உண்ண உணவு விடுத்த உடைய இருக்க இருப்பது மூன்று மனிதனுக்கு வாழ்க்கையில் சரியான முறையில் கிடைக்கிறது இல்லையா, அது இறைவன் கொடுத்தது. அந்த மூணா என்னது இல்லை அந்த மூணா அல்லாத மூணான்னு எந்த மூணு அப்புறம் நீங்கள் சொன்னது அது அதான் உணவு விட இருப்பது இது வந்து இறைவன் வந்து கொடுத்தா தானே கிடைக்கும். நாங்கள் சொன்னது கப்பு சரக்கு தனியா. நல்ல மனுஷங்க நல்லா இருக்கு. பாருக்குள் நல்ல நாடு என்று சொல்லி வைத்தான் பாரதி என்று. உலகமே பாரதி கிடக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும், இருக்கட்டும். இது வேற குடியாரிஞ்சா கூட சண்டைக்கு வருவீங்க. குடியாரின்னு சொல்லக்கூடாது, அதுதானே. அப்படி கூட சொல்ல சண்டைக்கு வருவீங்க. அவரும் தவறு, அதுக்கு வேற எங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேரு? மதிப்புக்குரிய மதுப்பிரியர்கள். ஓ மதிப்பு ஏழை பணக்காரம் வரவு செலவு இன்பம் துன்பம் எல்லாமே இந்த பூமியிலே நாம் பிறந்து விட்டோம். ஆனால் பிறந்த வாழ்க்கைக்கு அடிப்படை காரணத்தையும் கருத்தையும் புரிந்து கொண்டு விட்டால் ஏதாவது ஒரு வகையிலே அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தோ புரியாமலும் நாங்கள் செய்த சகல சாபங்களையும் தீர்க்கக்கூடியவள் ஓமகா சக்தி காளி அவளை என்னை ஆதி பராசக்தி நாம் செய்த சகலபாகளையும் தீர்க்கக்கூடியவள் அலங்கார வழியாக இருப்பாள். ஆனால் எப்பொழுது தீமைகள் இருக்கிறதோ அங்கே ஆங்காரமாக ஓங்கார ரூபப்படுத்தி கையிலே துருசீலம் ஏந்தி அந்த சூளத்தை வைத்து தீய சக்தியை அழித்து விடுவார். அப்படிப்பட்ட அழிப்பவளை வளையவிட்டால் தீய சக்தியை எழுத்து நல்லவர்களை காப்பாள் என்ற நம்பிக்கை நாயகியாகப்பட்டவளை வணங்குவோம் என்ற காரணத்தினாலே. பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா பாடுகள் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மறைபோல குங்குமத்தில் மறைதருளும் காளியம்மா திருவாடாடை மண்ணி வீட்டிருந்தும் இருக்கும் ஸ்ரீகவள்ளியம்மன் சன்னிதிக்கு கல்லூர் மண்ணி வீட்டிருக்கும் திருவேட்டை ஐயனார் சன்னிதிக்கு வருவோம் எங்கள் குறை தீரமம்மா முதல்ல பாட்ட அவரு வேற வேற பாட்ட பாடி இருக்கிறாரு. நீங்க ராகத்தை காட்டி விட்டு பிரச்சனை மாட்டி விட்டு வந்து பெண்ணை பத்தி பாடலாமா? நீ தேவையாது உங்களுக்கு மூணு முறையில் தேவையா
சும்மாவே முட்டை குட்டையில் உள்ள கதையை சொல்லிக்கிட்டு இருக்க. மூணு வழியில் உலகம் என்னை தவிர நினைக்கலா, மண்ணாசி பெண்ணாசி பொன்னாசி என்று சொல்லி மூன்று ஆசை இல்லாதவன் வாசித்த ராகம் ரேவதி, அந்த ராக ராகத்தை பிடிக்கிறீங்க இல்லையா, அதற்காக தானே நீங்க பாட போற வாசித்தான வாசிக்க பாடித்தானே ஆகணும். ஆமா அப்படியே நான் தொண்டை இல்லை அப்படிங்கள புரியாம வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க எல்லாம் வந்துக்கிட்டு எங்களுக்கு குறையும் உண்டை போதை செய்வதற்கு தரணியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்தை பார்க்கும் பொழுது இருக்கிறாளா தரணி புகழ் தரணி என்றால் உலகத்திலே பூமி என்ற அர்த்தம், உலகம் என்ற அர்த்தம், எல்லாம் தரணினா உலகத்தில் எல்லாரும் அர்த்தம் அதான் பரணி பரணி பாடி வரும் தாமிர பரணி. நேத்து பரணி மருந்துங்க, இன்னைக்கு தரணி வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆக மொத்தத்தை பார்க்கும் பொழுது பலவிதமான
திருநாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவருக்கு பிரேமாப்பட்டி என்று சொல்லக்கூடிய கூட்டுக்கிழங்கு எத்தனை விடவில்லாம் தேசங்கள் தோறும் பாசகிழர் நாம் கால் வைத்த இடம். கதையின் அடிப்படையை பார்க்கும் பொழுது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக தென்படலாம். ஆனால் சிற்றூர் இருப்பது எங்கே? குறிஞ்சி நிலத்திலே. குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே. தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனிப்பெருமை என்று சொன்னேன். அப்படி பெருமைகளை அடியனும் ஆராய்ந்து பார்த்தேன். புறவலரும் புலவரும் என்பார்கள். புறவலர் என்றால் அரசன், புறவர் என்றால் என் போன்ற பாடகர்கள். ஆக அக்காலத்திலே புறவர்கள் புலவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாம் புறவல் என்று சொல்லக்கூடிய அரசனை பாடித்தான் புகழ் பெற்று வருமானத்தை ஈட்டி அதனுடைய வாழ்க்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்திலேயே உண்மையான மெய்த்தன்மை. இருந்தாலும் இந்த தன்மையை நோக்கி பார்க்கும் பொழுது இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் கால தாமதம். ஏன்னா முன்னேறி போன பாதையிலே பின்னேறி போகணும். ஏன்னா வச்சவேந்தே எடுக்கணும், வழி தெரிஞ்சவேந்த நடக்கணும். அதுதானே உண்மை. முதல் கோடல் முற்றிலும் கோடல். ஆனால் அதை திருத்தர் கொஞ்சம் பாடுபட வேண்டி இருக்கிறது. அதானே உண்மை. இருக்கட்டும். நல்ல உணவளித்த உத்தமர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். இல்லைங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் ஐயா. இன்னைக்கு எங்கள் அண்ணன் நாகராஜன் இருக்கட்டும், அவரை காலையில் வச்சுக்கிறேன். நல்லா ஊரில் சமைச்சு சாப்பாடு உடம்பு சொன்னதை இல்லை இல்லை நடிகர் கூட டிஃபன் தொடுக்க சொல்லி ஒன்றி திருவாடையில விட்டு அப்புறம் ஆத்தாவை கூட்டி கொண்டு போய் முறையான சரியான சாப்பாடு இது முன்னாலே போட்டிருந்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். இருக்கட்டும். ஏன்னா உணவளித்த உத்தமர்களுக்கு நன்றினு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். பொற்கால ஆட்சி கொடுத்தவர் நமது நாட்டைய முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காமராஜர். ஏன்னா கல்விக்கு அழகு கசடற மொழிதல். உணவுதான் செவிக்கு உணவு இல்லாத போது சற்று வயிற்றுக்கும் ஈயப்படும். எதுவளவு பெரிய படித்தவனாக இருந்தாலும் பசியில் வரும்பொழுது பசி வந்தால் பத்தும் மறந்து விடும். அப்போ என்ன பண்ண வழிப்போக்கிட்ட பார்த்தாரு, ஒரு மாடு மேய்க்கிற சிறுவாணி பார்த்தவங்க என்ன சொன்னார், எப்பா படிக்கிற விஷயத்தில் மாடு மேய்க்கிறையே, ஒரு முதலமைச்சர் அவனுக்கு தெரியாது மாடு மேய்க்கிற வயதானே, என்ன சொன்னேன் ஒரே வயா நீ வாடு படிக்க சொன்ன, நான் படிக்க போனால் எனக்கு யாரையா கஞ்சி ஊற்றுவானு, அப்போ கஞ்சி ஊற்றுனா படிப்பையா? ரெண்டாவது கேள்வி. ஆமாம், கஞ்சி ஊற்றுனா படிக்கத்தான் போகிறேன். அப்படியா? அப்பொழுது அவர் மனதில் உதயமானதான் மதிய உணவு திட்டம். மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தார். கொண்ட உடனே பள்ளிக்கூடத்தில் வரிசையாக வச்சு மாணவர்களுக்கெல்லாம் சாப்பாடு விடும் பொழுது எல்லாத்தையும் அப்போ வந்து என்ன தெரியுமா, ஐயா நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா ஐயா? இல்லை இல்லை, அப்போ வந்து நல்லா செந்த வெந்த கஞ்சி சுடு கஞ்சி, அதுக்கம்மா புளி புளியும் இந்த வெங்காயம் இருக்குல்லையா அதை வந்து தக்காளி மூணையும் போட்டு ஒரு புளி கூட்டு வச்சுப்பாங்க, கொதை புளி கொதக்கஞ்சு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கும். அதை தொட்டுக்கிட்டு சாப்பிடணும். இன்னொரு நாளைக்கு சிஎஸ் மாவுன்னு ஒரு மாவு இருக்கும். சிஎஸ் மாவுன்னா பச்சைப்புளி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு அது மாதிரி இருக்குது. கூழு மாதிரி எல்லாம் காய வச்சு அது ஒரு சக்கரை வச்சு கொடுப்பாங்க. இன்னொரு நாளைக்கு வர உப்பு மாவு, முழு கோதுமையை அவிச்ச மெடிக்கு போட்டு அதை தாளிச்சு விட்டு போட்டு நாட்டு சக்கரை வைப்பாங்க. இதுதான் அன்னைக்கு மதிய உணவு திட்டம். அதை கொடுத்தோடனே வரிசையாக எல்லா மாணவ மாணவியர்களும் போட்ட உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உடனே சாப்பிடக்கூடாது, பசியில் அப்படி வாங்கி வைப்பார் பார்ப்பாங்க, விடமாட்டாங்க. பிறம்போட இருப்பார் வாத்தியார், டேய் குரலை சொல்லித்தாண்டா சாப்பிடணும்னு. குரல்னா ஏன் அந்த தத்துவத்தை நம்ம அப்போதே மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆசிரியர்களுக்கு எல்லாம் இருந்தது பகுத்து உண்டு பள்ளி ரோபுதல் நூலோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு முதல்ல சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த குரலை சொல்லணும். சொன்னப்பனாலதே சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்த உடனே முந்தி அவசரத்தை சாப்பிடவனு இருக்கேன், பிந்தி சாப்பிடவனு இருக்கேன், வேகமாக சாப்பிட்ட உடனே முதல்ல ஓடி போய் கை கழுவு போட்டு போட்டு தட்டை தூக்கிட்டு போவானியா? ஆனால் போக முடியாது. அப்பையும் வாத்தியார் தடுக்குவார். ஏன் தடுக்குவார் தெரியுமா? அந்த ஈரம் சாப்பிட்டோம் இல்லையா, அந்த ஈரம் காய்கிறதுக்குள்ளே உணவளித்தவர்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோர் உணவு கொடுத்த உத்தம நீடூழி வாழ்க அப்படின்னு குரலை சொல்லி கொடுத்து நம்மளுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு சோறுபட்ட உண்டி கொடுத்து உயிர் கொடுத்த உணவெடுத்த உத்தமர்களுக்கு நன்றி தெரிய பாராட்ட வேண்டும் என்ற நம்பிக்கை. ஏன்னா சோறு கண்ட இடம் சுருக்கம்னாக எவ்வளோ பெரிய ஒரு ஆளாக இருந்தாலும் உழைக்கிறது வகுத்து கஞ்சிக்குத்தானே, ஒருத்தர வகுத்துக்குத்தானே, ஒருச்சா வகுத்துக்கு இந்த பாடுபடுறேன். ஆக மொத்தத்தில் அதை கொடுத்தாலும் சில பேர் அப்படி அப்படிலாம் கிடையாதுங்க. ஆனால் நம்ம அதை நினைக்கிறோம் போய் இப்போ வர வர மாமியாக கழுத போல ஆளான கதையாகி போச்சு. ஏன்னா சோறு கண்ட இடம் சொருக்கம் இந்த இருக்குவார். இங்கே தூங்குது பத்தியா இவங்களுக்கு புற இதே சோறு கண்ட இடம் சொருக்கம். நல்லா மூச்சு முட்டை வந்து திண்டு விட்டு குழு குழுன்றது இடத்துல உட்காந்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு சொருக்கத்தை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதானே உண்மை? அப்படி கிடையாது. சோறு கண்ட இடம் சொருக்கம் என்றால் சோழ நாடு சோறு அடித்த என்ற பட்டமட்ட திருநாடு அதுதான். அப்போ சோழ நாட்டினுடைய தலைவர் மீது தஞ்சை, தஞ்சையில் வீட்டிருக்கிறார் இம்பெருமான் பெருவுடையார் என்று சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர். அப்போ என்னுடைய பெருவுடையாருக்கு என்ன பண்ணுவாங்க, வருடந்தோறும் ஐப்பசி மாதத்திலே பௌர்ணமி நாளிலே அன்னாபிஷேக விழா நடத்துவார்கள். அதாவது 100 மூடு அரிசியை போட்டு சாதமாக சமைச்சு அந்த சாதத்தை சிவலிங்க திருமேனியில் பூசி மறுநாள் அதை களைந்து வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதமாக கொடுப்பார்கள். அந்த கண்கொள்ளா காட்சியை காண்பதற்கு எங்கெல்லாம் இருக்கிறார்கள் தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக எந்த மூலையில் இருந்தாலும் அன்னைக்கு ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் தஞ்சை மண்ணில் குளிர்வார்கள். அவ்வளோ பெரிய கூட்டம் தஞ்சை மாநகரமே குழுக்கும். அப்பே ஏற்பட்ட கூட்டத்தை பார்த்து அந்த சோறு கண்ட இடம்னால் சிவனுக்கு பூசி அந்த அன்னாபிஷேக நிகழ்ச்சியை கண்டவர்களுக்கு கண்டிப்பான முறைகளை சொர்க்கத்தில் இடம் கிடைக்குமாம். அதுக்கு நாட்டின் பெருமையை பறைசாட்டுவது என் போன்ற பாவனுடைய கூட்ட அடிப்படையில் நாட்டின் பெருமையை கூறுவோம். இதுவும் எனக்கு பாடுவதெல்லாம் பாட்டல்ல மின்னுவதெல்லாம் பொண்ணாக முடியுமா?
அதை மின்னுவதாக பொண்ணாக முடியுமா? ஆக உலகம் உய்வு பெற வேண்டும் கொடுத்தானே அன்று எல்லாம் கோவில் விளங்க குடி விளங்கும்டானே, கோவில் விளங்க குடி விளங்கும்டானே. கோவிலில் வந்து ஒரு விளக்கு எரியும் அப்படின்னா அன்னைக்கே கிட்டத்தட்ட ஒரு ஏழை ஒருவருக்காக பெரிய ஒரு ராஜராஜ சோழனுடைய புகழ் நக்கி உலக தமிழுடைய பெருமையை பறைசாட்டுவதற்கு ஏன் அப்பேற்பட்ட மன்னருடைய புகழ் உலகமெல்லாம் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. என்ன பண்ணாரு, சிவாலயம் எங்கே சோழ நாட்டில் எங்கெங்கே இருக்கோ எந்த ஆலயத்திலையும் விளக்கு உள்ள எரியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார். இப்போ ஒரு ஊருக்குன்னா எல்லா ஊர்லேயும் கிராமத்தில் வந்து வரவு செலவு இருக்கும், அந்த பொது வரவு பார்க்கும் பொழுது எல்லாத்துக்கும் செய்கிறதுக்கு வசதி போயிடுமா? அப்போ நினச்சார் என்ன பண்ணாரு, வாடா எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்கும் விளக்கத்தில் உரிமை கொடுத்துருவோம், யார் யார் ஏழை வாழையாக இருக்காங்களோ, அதாவது வறுமை கோட்டுக்கு சொல்கிறோம் இல்லையா, வறுமை கோட்டு கீழே இருக்காங்க இந்த திட்டத்தை அன்னைக்கு அவர் ஆரம்பிச்சிட்டார். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற யாரான குடும்பத்தை கண்டுபிடிச்சி அவர்களுக்கெல்லாம் பசுமாடுகளையா இதை தானமாக கொடுத்துடுறது. எப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் கிட்டத்தட்ட 42 பசுமாடுகள் தானமாக கொடுக்குறார். கொடுத்து என்ன பண்ணுறாரு, இதை வச்சு நீ பொழைச்சுக்க, இந்த மாட்டுடைய மற்ற வருமானத்தை கூட எடுத்துக்க, ஆனால் அதோட பால் கறந்து அதை தயிராக்கி அதை மோராக கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதை நெய் உருவக்குவையில் அந்த நெய் ஏன்னா அப்போ பால் வியாபாரம் கிடையாது மனுஷனுக்கு தானே, அப்போ அந்த வெண்ணெயில் உரிக்கிறப்பனால நெய் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து உன் ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நீ இத்தனை நாளைக்கு நீ விளக்கேற்றணும் அப்படின்றது திட்டம். எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு, ஒரே ஒரு ஊரில் விளக்கு எரியலை. சோழ நாட்டுடைய எல்லை இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்குது. ஏன்டா இந்த ஊரில் எரியலை அப்படின்னு சொல்லப்படும்போது அப்போ போய் கேட்குறாங்க, விசாரிச்சுட்டு போய் சேவர் போய் விசாரிச்சு வந்துட்டார். வந்த உடனே அப்போத்தையும் சொல்கிறாரு, பக்கத்தூரில் நமது காவிரி கரையில் துறையூர் பக்கத்தில் சின்ன கிராமத்தில் அங்கே வந்து விளக்கு எரியலை ஒரு வார காலமாக அப்படின்னு செய்தி வந்துருச்சு. இப்போ மண்டன் கோவப்படுறாரு, எல்லாத்துக்கிட்ட கொடுத்தாச்சு ஏன் எரியலை, அவன் யார் பெயர் என்ன கேட்டால் அவர் பெயர் மாராயன். அப்போ ஒரு வாரமாக எரியாதுக்கு என்ன காரணம், ஏற்றா வண்டி ஓட்டுற அப்படின்னு சொல்லி பள்ளக்கில் ஏறி போகுது ஊருக்கு. இவர் மன்னர் போறாரு, மந்திரியும் போறாரு, தேரோட்டி ஓட்டிக்கிட்டு போறான், போய் பள்ளக்க நிப்பாட்டி கேட்கிறாரு, அடே மாராயா, அவன் பேர் மாராயன் கூப்பிடறாரு வீட்டு வாசல் இருந்து. ஒரு சத்தம் இல்ல, ரெண்டு சத்தம், மூணு சத்தத்துக்கு ஆள் வரவே கிடையாது. என்னடா வரவேன்னு சொன்னா திடீர்னு பார்த்தா ஒரு பொம்பளை ஒரு பச்சை குழந்தைய தூக்கிக்கிட்டு அப்படியே நோஞ்சாண்டு இப்பச்சாவமா அப்பச்சாவோண்டு கிறங்கி கிருகிறது போய் வந்து ஊட்டி போற விழுகிறான். ஐயா சாமி மன்னிச்சுங்க அப்படின்னு, யாரமா நீ அப்படின்னாரு, நான் தான் மாராயன் பொஞ்சாதி. மாராயன் பொஞ்சாதியா, எங்கே போய் மாராயன் எங்க அப்படி கேட்கும் பொழுது அவர் செத்து ஒரு மாசம் ஆச்சுங்கய்யா. எப்படி சொல்ற, ஆடி மாசம் வெள்ளப்பெருக்கு வந்துச்சு இல்லையா, ஆடி மாசம் வெள்ள கரவரன் ஓடிச்சுல, அப்ப ஆத்தங்கரையோட நீங்க கொடுத்த 42 மாடையும் நாங்க கட்டி வச்சிருந்தோம், எங்களுக்கு வசதி கட்டுறதுக்குலாம் வசதி வாய்ப்பு கிடையாது, ஆத்தங்கரையில கட்டி வந்தோம், வெள்ளப்பெருக்கு வரும்போது 42 மாடையும் அடிச்சு இழுத்து போயிடுச்சு வெள்ளம் அப்படின்னு சொல்ல, அந்த ஒத்தமாட்டையாவது காப்பாத்த வேணும் அரச கட்டளையில மண்ணுடைய வாக்க காப்பாத்தன்னு சொல்லி ஒத்தமாட்டவாது காப்பாத்தலான்னு சொல்லி அதை காப்பாத்த போனாரு. என் முருசனையா ஆத்துல அடிச்சு போயிடுச்சு, தண்ணியோட தண்ணியா போயிட்டாரு சாமி, ஒரு மாச காலமாச்சு. அப்ப கேட்கிறாரு மன்னரு, ஒரு முடிச்ச செத்து ஒரு வாரமா ஒரு மாசம் ஆச்சுல, மாடுகளும் ஆத்தடிச்சு போய் ஒரு மாசம் ஆச்சுல, இந்த ஒரு மாசத்துல ஒரு வாரம் தான் விளக்கு எரியலடா, அப்ப 3 வாரம் நீ விளக்கு போட்டிருக்க, எப்படி விளக்கு போட்ட, எதை வச்சு விளக்கு போட்ட? அப்பதான் சொன்ன அந்த பொம்பளை, வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், நீ பாருங்க என் குழந்தை என்ன குழந்தை, அப்படியே ஒரு ஈர்க்குச்சி மாதிரி தான் இருக்கு. பார்த்து வேதனையில் சொல்றா, வேற ஒன்றும் இல்லைங்கய்யா, எனக்கு தாய்ப்பால் இருக்கலையே, நான் குழந்தை வந்திருக்கலையா, என் தாய்ப்பால், இந்த தாய்ப்பாலை எடுத்து விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை எடுத்து அதுக்கு நான் நெய் வாங்கி நான் விளக்க தண்ணியா கோயிலுக்கு, இப்போளுக்கு எனக்கு தாய்ப்பாலும் வத்தி போச்சு, என் பிள்ளையும் ஜாக பிழைக்க கிடக்கு, நான் இப்படி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கேன், நான் என்ன ராசா செய்வேண்டு ராஜராஜ சோழிட்ட அந்த பெண் முறையிடும் பொழுது அப்பத்தான் உண்மை உணர்வை கண்டுபிடித்து ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆலயம் தொழுவது சால ஒன்று, கடவுளுக்காக என குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, தான் பெத்த குழந்தை கூட காப்பாற்ற முடியாம பெத்த குழந்தை எத்தாலும் பரவாயில்ல சொல்லி கோவிலில் வந்து விளக்கத்திற்கான, இவ்வளவோ குடிமகள், இவ்வளவோ தலைமகள், இவ்வளவோ குலமகள் நம் குளத்தை காக்க வந்தவள் சொல்லி அன்னைக்கு மாராயம் பொஞ்சாதிக்கு சோழ நாட்டில் எங்கெல்லாம் கோவில் இருக்கிறதோ அங்கெல்லாம் விளக்கேற்றக்கூடிய முழு உரிமையும் அது அதிகாரி நீதான் அப்படின்னு அதிகாரியாக நியமிக்கப்பட்டான். இப்பேற்பட்ட நிகழ்வுகளும் நாட்டில் நடந்திருக்குங்க. அப்பேற்பட்ட மன்னர்கள் வாழ்வுகள் வாழ்ந்த பகுதியில் நாமும் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இருந்தால் நாட்டுடைய உரிமையை பறைசாற்றுவோம் என்ற காரணத்தினால எப்படி நஞ்சை கடலிகளின் நாயகனே நீ வாக, நடன விடு காவேரி காவலனே நீ வாக, தஞ்சமன வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாக. I'm
தெய்வத்தை காண வேண்டும் என்றால் பலவிதமான தெய்வத்தை பார்த்திருக்கலாம். வாழக்கூடிய மனிதர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு வாழ்வதற்கெல்லாம் இப்படிலாம் வேணா, இந்த உடல் இருக்கிறதே என்னைக்கு இருந்து போற உயிர் மண்ணுக்கு அப்படின்னு மாதிரி கிடக்கிற மாதிரி இருக்கிறேன். உடல் மண்ணுக்கு உயிர் வெண்ணுக்கு, இந்த உடலுக்கு என்னைக்கு இது மண்ணுக்கு போயிடும், ஆனால் இந்த உடலுக்கு அழிவு உண்டு. உயிர் என்று சொல்லக்கூடிய ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆமையா, ஏன்னா வெண்கலம் உடைந்து விட்டால் வேணும் என்று பேணுவர், மண்கலம் உடைந்து விட்டால் மடியில் வைத்து பேணுவர், இந்த நன்கலம் உடைந்து விட்டால் நாறு வேண்டு போடுவர். அப்படின்னா ஒரு வெண்கல பாட பித்தளை பானம் இருக்குன்னு வச்சுக்கலேன், லேசுவாசா கொஞ்சம் நெளிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மால் என்ன பண்ணுவேன், நெளி விடுத்துருவேன். ஆனால் ஒன்று தெரியுமா, அது வேணும் மறுபடியும் பயன்படுத்த சொல்லி தூக்கி வைப்பா, பரணியில் ஓட்டு வச்சுப்பா அப்படின்னு பாதுகாப்பாக வச்சிருவேன். இது வெண்கல பொருளுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. மண்கலம், மண்கல பானைனா எது, அதே நம்ம ஐயா குயவர் செய்கிறாள் வேளாறு, ஒருவர் மண் பிசைய இருவர் பண்ண ஈரைந்த மாதமாக வைத்த சூளை அருமையாக இருப்பினும் அந்த சூளை அரை காசுக்கும் ஆகாது என்று ஆடு பாம்பே. அழகாக சொன்னால் பாம்பாட்டி சீத்தன் எப்படி களிமண் எடுப்பார், அதில் கொஞ்சம் குறுமணம் சேர்ப்பார், தண்ணியை விட்டு முதல் கால் மதி அப்புறம் கைமதி கொடுத்து அதை கொடுத்து பானையாக வளைந்து அதை சூளையில் வச்சு சுட்டு பொசுக்கி எடுத்தால் மண்பானை உருவாகிவிடும். இந்த உடம்பு அப்படித்தேன். களிமண் இது தெரியுமா, நம்ம இந்த சதத்தையும் களிமண். குறுமணல் தெரியுமா, உள்ளே ஓடக்கூடிய நரம்புகள் தான் குறுமணல். தண்ணி எதுமா, அது உடம்பு வந்து வருது இல்லையா, வியர்வை பாருங்க, உள்ள ஒம்பது தண்ணி தாகத்து குடித்தா தண்ணி, அதை உடம்பு உழைக்கும் போது வெளியில் வந்தால் அதுக்கு பேர் வேர்வை, அழுகும் போது கண்ணில் வந்தால் அதுக்கு பேர் கண்ணீர், மூக்கில் வந்தால் சளி, வாயில் வந்தால் எச்சில், கழிக்கும் போது சிறுநீர், ஆணும் பெண்ணு இன்னும் இணையும் பொழுது வந்தால் அதுக்கு பெயர் விந்து. அதன் மூலமாக பெண் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றுக்கும் பொழுது அவள் கொடுக்குறாள் தாய் பால், உள்ளே ஓடுவது ரத்தம், பாருங்கள் தண்ணி எத்தனை பேர் வருது பார்த்தீங்களா. அப்படித்தான் இந்த உடம்பு வந்து ஒரு வேளாறு குய்யவர் நமக்கு செஞ்சு கொடுக்குறாரு. இதுதாண்டா பாண்டா, இதாண்டா உங்களுக்கு அதே நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அதை நாலாறு மாதமாய் குய்யவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அப்போ பார்த்துக்கலாம், இந்த மண்கலம் இருக்கே இந்த மண்பானையில் தண்ணி மூக்க முடியாது, லேசாக கீரை வந்துச்சு வச்சுக்கலேன், நம்மால் என்ன பண்ண தெரியுமா, அது கீரை விட்டு உடச்சிட மாட்டேன், மேலே அப்படி வாப்பாட்டை தூக்கி உடச்சி விட்டு மேலே வாப்பாட்டை தட்டிட்டு கோழிக்கு அடகாக்கிறதுக்கு வச்சிருக்கேன். நம்மால் பாருங்க, மண்கலம் கூட பயன்படுது, வெண்கலமும் பயன்படுது, ஆனால் நண்கலம்னது உடம்புங்க. உடம்பு விட்டு உயிர் போச்சுன்னு வச்சுக்கோவேன், திருவாரூரில் அஞ்சு முறை எங்கள் அப்பா தலைவராக இருந்தார், அரசூரில் மூணு வட்டம் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார். எங்கள் அப்பாவை நான் தூக்க மாட்டேன் வச்சுக்க முடியுமா, தே தூக்கூட புணத்தை நாற்றம் அடிக்குதுன்றேன். அந்த நாத்திய உடம்பு அப்பேற்பட்ட உடம்பு வச்சுக்கிட்டு நாட்டில் என்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இருக்கட்டும், எல்லாம் நன்மைக்கு. அப்பேற்பட்ட உடல் இருந்து என்ன, உயிர் இருந்த என்ன, ஏதாவது ஒரு சாதனை படிக்க கற்றுக்கொள்ள வேணும். உடல் என்ன, உயிர் என்ன, உறவு என்ன, உலக என்ன, விதி என்ன, விடை என்ன, மனவே உடல் என்ன, உயிர் என்ன, உறவு என்ன, உலக என்ன, விதி என்ன, விடை என்ன, மனவே உடம்பு எல்லாம் கடலோடு, உடல் எல்லாம் மண்ணோடு, உயிர் ஓகம் இடமெங்கு மனமே
வாழ்வினை போதுண்டு
நன்றி நன்றி நன்றி. மனிதனுடைய வாழ்க்கை தத்துவிட்டால் அவனும் தான் மனிதன், அவன் தானடா மனிதன் என்று உலகம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த மனிதர் வாழக்கூடிய இடத்திலே நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. இந்த இடத்துல யாராவது இருப்பார்களா அல்லது ஏதோ சத்தம் கேட்கிறதா? என்ன சத்தம் இந்த என்ன சத்தம் இந்த நேரம்? ஒரு வார்த்தை கேட்ட உடனே அப்படியே ஆறுமணி சக்கரவர்தி தம்பி கல்யாணி அப்படியே புன்னகை மன்னனா மாறிட்டாரு. புன்னகை மன்னன் இருக்கட்டும். ஆளுநர் சோ என்று அழகான முறையிலே கவிதை பண்பாடி கொண்டிருக்கிறான் காலவர்கள். எத்தனை பெண்களை பார்த்திருக்கிறேன், எவ்வளவோ அருமையான பெண்ணாக இருக்கிறார். இவருடைய சரீரவளவும் சாரி வளத்தை பார்க்கும் பொழுது பார்ப்பதற்கு மயில் அழகா இருக்கும். தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான, ஆனா ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாதியா? ஆனா பாக்குறதுக்கு கண்ணம் கரையிட்டு இருக்கும் குயில். எங்கடா மரம் மட்ட கிழக்கு உட்கார்ந்துருக்காண்டு கண்ணங்கரீர்னு இருக்கு. ஆனா அதனுடைய குரல் ஓசை மட்டும் மிக இனிமையாக இருக்கும். இவ்வளவு மயிலை போன்ற உடல் அழகையும் குயிலை போன்ற சாரியை சிந்திச்சிருக்கிறார். ஆனா இந்த சாரி உடம்பு நல்லா தான் இருக்கு. அவரு மயில் மாதிரி கத்துனாரு, நான் குயில். என் மாப்பிள்ளைய அந்த மாதிரி கத்த சொல்லுங்க. அவரை இதுல அவர் வந்து குடுகுடு வாழக்கூடிய சப்தவளமும் சாரியவளமும் சங்கீத ஞானத்தோடுதான் இருப்பாளோ என்று என் மனது உலகாயிரப்படக்கூடிய இந்த அற்புதமான வேலைகளே. ஏன்னா மயில் ஆடும்போது குயில் பாடுதுன்னா இங்க வந்திருக்கூடிய தோழியாகப்பட்ட தலைவி பாடிக்கொண்டிருக்கிறாள். அந்த தோழி பாசிய புரியலையே. ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். காமத்தின் காமமாய் காமமாய் கூறீர் இளம்
சுந்தர் மனமெங்கு மன வீசுது சங்கீதம் நீ பாடு சுயம் வரும் நடத்திட வானவில் உன் வண்ணம் இடையில் இரண்டு கூடத்தை கைவிடுத்துக்காக சுந்தரத்தை வருகிறான் காவலன் சந்திக்கலாம் பரிமாற பச்சை இலையை வெட்டி வெட்டி
ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து நம்மன்றது ஒற்றுமைக்கு வரும்பொழுது நான் ஒரு பிரம்மச்சாரி நிலையில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல நீங்க மதிப்பு கொடுத்தனால உங்க அம்மா இருக்காங்க பாருங்க, எங்க அம்மா மாதிரி நம்மள ஒண்ணுக்குள்ளாயிட்டா உங்க அப்பா இருக்காரு பாருங்க, அவரும் எங்க அப்பா மாதிரி தாயா, உன் அண்ணன் தம்பி இருக்காங்கல்ல எல்லாமே அண்ணன் தம்பி தாயா, உன் அக்கா தங்கச்சி இருக்காங்க எல்லாமே அக்கா தங்கச்சி, உன் முண்டாட்டி ஏன் முண்டாட்டி அது உங்க முண்டாட்டி ஆகாது, நான் சொல்லலையே நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லி யாருக்கு எங்கே எதை, ஏன்னா இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி தேவன் என்று படிச்சிருக்கேன், நன்றி வரமுறைப்படுத்தி பேசுங்க, தவறான முறை பேசுறீங்க, ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை வெல்லக்கூடிய வார்த்தையா இருந்தா எல்லாரும் பாராட்டுவாங்க, கொல்லக்கூடிய வார்த்தையா இருந்தா காரிக்கிட்டு துப்புவாங்க, எங்க பேசுறது சரியா பேசுறேன், எதை பேசுறீங்க பேசுறேன், எங்க கவி பேசுறீங்கனால தெரியல என்ன வெட்டி பேசுவீங்க, ஏன் நாங்க கேட்கும் நீங்க சொல்ல மாட்டீங்களா, நாங்க சொல்லும் நீங்க கேட்க மாட்டீங்களா, சாஸ்திரங்களை பத்தியும் பேசலாம், 28 ஆகமங்கள் இருக்கு அதை பத்தி கூட நீங்க பேசலாம்,
64 கலைகளை பத்தியும் நீங்க சொல்லலாம். தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்னை நீங்க தனியா எதை பேச பேச சொன்னீங்க, அப்ப பேசுறத என்ன பேச போற சொல்லிட்டு பேசுங்க. சரி நல்லா பேசுங்க, நல்லா பேசணும் சொல்லிருக்காரு. இதுவரை நம்ம வாட்டு கூட வாய விட்டுக்கிட்டு சம்பந்தமெல்லாம் பேசுறாரு. ஊர்வலம் நம்மளுக்கு சொல்லிருக்க தேக்கத்த வம்பா, நம்மளுக்கு நல்ல விஷயத்த பேசும்போது நம்ம கேட்டுக்கிறோம். அர்த்தம்லாம் பேசிவிட்டா அப்புறம் நம்ம பொருத்தம்லாம் போயிடக்கூடாது இல்லையா? ஏன்னா எனக்கும் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். வாய்ப்பு எனக்கே சங்கடமா இருக்கு. இவர் நாரதரா, நம்ம எல்லாரும் நம்பணுமா? நீங்க நாரதன்றியல்ல? நான் பிராடா. இந்த காட்டுக்குள்ள வந்தேன், வருவதற்கு முன்னால ஒரு சத்தம் எடுத்து நான் வந்தேன். வந்து இறங்கணும் பார்த்தா குறுக்க மறுக்க ஓடிச்சு, ஒரு மந்த கூட்டமே இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்தா 10 வெள்ளாடு, இங்கிட்டு பார்த்தா ஒரு கூட்டம் நிறைய செம்மறியாடு, அங்கிட்டு மலையில ஏறு பாக்குறது குறும்பாடு. இத்தனை ஆடை பார்த்தேன், நீ சொன்ன அந்த பிராடை பார்க்கவே இல்லையே. நானு அந்த ஆடு இல்லைங்கயா. நீ பிராடு எப்படி இருக்கும்? அட பொய்கோழி பேசுறிய. ஏய் ஓடா, தீக்கோழில இருந்து வான்கோழில இருந்து முட்டைக்கோழில இருந்து பொட்டக்கோழில இருந்து எல்லா கோழியும் நான் பார்த்த வேண்டாம். பொய்க்கோழி எப்படா இருக்கு? இப்ப பிராய்லர் கோழியோட ஊர் ஊர் கிடைக்கிற சந்தை எங்கள பார்த்தாலும் இந்த கோழி எப்படா இருந்துச்சு? பொய் பேசுறீங்கன்னு சொல்றேன். நான் பொய் பேசுறேன்? அப்படிலாம் பேச மாட்டேயா? நீங்க நான் பேசக்கூடிய ஆள் கிடையாது. நீங்க நாரதர் இல்லையா? நீங்க நாரதர் இல்லையா? நான் நாரதர்? நீ எப்படி சொல்ல முடியும்? நாரதர் என்று இல்ல. ஆமா, ஆதார் அட்டை காட்டியா? ஆதார் அட்டை இல்ல, ஓட்டு அட்டை காட்டியா? இல்ல, பேங்க் கார்டு பேலன்ஸ் ஏதோ ஒரு ஆதார் தான். இந்த உலகத்துக்கு இன்னாருக்கு இத்தனை குழந்தை பிறக்க வேண்டி, இத்தனை ஆண் குழந்தை, இத்தனை பெண் குழந்தை சொல்லி அந்த ஆதாரத்தை கொடுப்பதே நாங்கடா. தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியும் நீங்க யாரு தெரியுமா? வரவர நீ கிளப்பி விட்டுட்டே இருக்க, கோபத்தை நான் நிரூபிச்சு காட்டவா? என்ன நிரூபிச்சு? நான் ஆறுதல் பரிசு சொல்றேன், இல்லன்னு சொல்றேன். எப்படி சொல்றேன்? நீங்க யாரு தெரியுமா? சொல்லியா, திருவாரூர்ல பஸ் ஸ்டாண்ட்ல சர்ப்பத்துல ஓட்டுறாதானே? நீ சர்ப்பத்து கடையா? கூறு கட்ட குப்பை, இது எலுமிச்சம்பள கட்டையாடா? ஒரு நாள் ஒரு குறையில ரெண்டு கடையை காய் அடிக்கணும். சும்மா நான் 50 ரூபாய் தர்றேன். தண்ணி ஊத்தி கழுவி, ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல. இது அப்பா எம்ஜி முனியராஜ் பெரிய நடிகர், நம்ம நிறைய வருவார், அர்ச்சந்திர ஆடத்துக்கெல்லாம் கதை நாடகங்கள்லாம் நிறைய பங்கெடுத்திருக்காரு. நல்ல ஒரு பெரிய ஒரு கலைஞர், வாரிசு கலைஞர், நல்ல நகைச்சுவை பண்ணுவான். என்ன சில நேரம் சில மனிதர்கள் மாதிரி மாறிடுவாங்க. அதாவது இந்த நாடக நடிகர்களுக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை அடமலை காலம் இருக்குல்ல, 2 மாசம் 3 மாசத்துக்கு வீட்டில் இருப்பாங்க. அந்த நேரம் இவன் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இவன் ஊர் திருமங்கலம் பக்கத்தில் தூமக்குளம், மதுரை மாவட்டம் திருமங்கலம் இருக்கே அங்கே பக்கத்தில் தூமக்குளம்னு ஒரு ஊர். இவன் என்ன பண்ணுவேன் நம்ம அந்த நேரம் பார்த்தது சாயல் விட்டி இருப்பாருங்க, அங்கிட்டு கூட கிடையாடு மேய்க்க போயிருவேன் அந்த 2 மாசத்துக்கு. சரி சரி, அந்த கிடையாடு அல்ல, அந்த சொல்லக்கூடாது பாருங்க, அந்த ஆட்டுக்கு காய் அடிக்கிற புத்தி வந்துச்சு பாருங்க, அந்த கட்டையை பார்த்தா அந்த ஏன் சொல்லக்கூடாது பாருங்க. ஏன் இது தேவையா உனக்கு? இது நீ காய் அடிக்கிற விஷயத்துல வெளியில் சொல்லுவானா? பேச்சு மறுபடியும் பேச்சு போட்ட வாயில. ஆமா, அதனால ரொம்ப கவனமா பேசணும். நம்ம நம்ம அதை பார்த்துக்கலாம். அடுத்த பேசணும். உங்க பேரு நாரதர்? நாரத மகரிஷி. உங்க அப்பா பேரு பிரம்மா? எனக்கு தெரியாதா எங்க அப்பா உனக்கு? உங்க அப்பனு நானும் ஒரு கிளாஸ்ல பழகுனவீங்க.
ஒரு கிளாஸா? என்னடா ஒரு கிளாஸ்ல போல என்னடா சொல்ற புரியல? நல்ல மனுஷன் தானே. ஆமா, நியாயத்தை சொல்லணும். சரியா, முந்தா நாள் நானும் உங்க அப்புறம் தான் ஒன்னா போனோம். எங்க ஏன் காசு போட்டு தான் சரக்கு வாங்கினே, கப்பு வாங்கினே, தண்ணி பாய்ட்டு வாங்கினேன், காசு பாட்டு வாங்கினா நானும் கப்பல ஊத்து போட்டு அளவு பாக்குறாருயா? ஏன் பண்ணா யா ஒருத்தருக்கும் நான் குறைக்க போது ஏன் பண்ணா? பணம் ஓட்டு இருந்துச்சா? ஏன் இருந்துச்சா? ஏன் பண்ணா ஓம் பண்ண முடியா? ஏன் பண்ணா? அப்ப ஓகிட்ட இருந்தா ஏன் பண்ணா? படைப்பு இப்பொழுது பல கோடிகள் உங்களுக்கு சந்தை என்பதா உலகமே தெரியுமா உனக்கு? காதை சந்தை தான்டா. இதுல ரெண்டு நடந்துகிட்டே இருக்கும், ஒண்ணு கேட்டு எனக்கு நடக்காது. வரவு செலவு, விக்கிறது வாங்குறது. வரவு என்பது பிறப்பு, செலவு என்பது இறப்பு. ஒண்ணு கேட்டா நடக்க போகுது. அதை உலக சந்தையில நீ ஒரு வரவு அவ்வளவுதான், இனி எப்படிக்காவது செலவு போயிட்டே இருக்கும். ஆக மொத்த படைப்புக்கார எங்க அப்பா தான். சரி, அப்ப உங்க அம்மா பேரு? அம்மா பையர் களிமாணி. களவாணி பையமே கோடீஸ்வரி. களவாணி பையமானா? எனக்கு ஆத்திர களவாணி இருக்கிறீங்களா? அறிவு கேட்டவன நீங்க தானே சொல்றீங்க. களிகளுக்கெல்லாம் மதிப்பதிரா? களவாணி, களிவாணி, களை, களவாணி. நல்ல நாக்கு போடு. இல்ல எனக்கு வழக்கம் இல்ல. ஏய் வழிச்சியா? சரி இருக்கு, சொல்ல சுத்தமா சொல்லுவியா? வயசு கொஞ்சம் வயசா இருக்கு. கல்யாணம் முடிஞ்சிட்டீங்களா? நானா? இல்லப்பா. ஏன்? நான் பிரம்மச்சாரி. அப்படின்னா? பிரம்மச்சாரினா மூன்று வித ஆசை இல்லாதவன். அப்ப மூணு இல்ல? மூணு நாம் முழுக்கட்டு நடக்கு. கல்யாணமே பெரிய முடிஞ்சிருக்கிற அப்பாற்பட்டவன்டா. கஷ்டம் இல்லும் போது நான் மத்த வீடுகளை பாக்கணும். எல்லாம் அடுத்த வீட்டு பெண்களை ஏறத்து பார்க்காதவனா? அப்படி சொல்லாது. ஆமையா, கருவூர் கீதப்பிரிய மாடு புலி மாடு ஆகி போயிருந்த இடத்துல. உண்மையா? உண்மை இல்லையே? சத்தியமா சொல்றேன். இப்ப இவ்வளவு நேரம் சிரிக்கிறது கேட்டேன். இப்ப பாப்ப கல்யாணம் ஆகலன்னு இல்ல, உண்மையிலே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு நான் சொல்றேன். நீ எப்படி சொல்ல முடியும்? எங்க அப்பத்தா சொல்லிருக்கா, நாரதர் இல்லாத புராணமே கிடையாது, அவர் கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிருக்கா. அதெல்லாம் கிடையாது. உங்க அப்பத்தா போய் சொல்லிப்பாயா? அதெல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல எனக்கு நாங்களாம் ஒரு உண்டாட்டி கட்டி அது பேசுற பேசி சமாளிக்க மாட்டாமே டீ கடை பக்கம் மந்திய பக்கம் வேகடை கோடி தொழிறோம். சரி, 52 கண்ணாரா சமாளிக்கிற தைரியம் வேணும்டா. என்ன பால் பண்ணி ஆச்சு? ஒரு ஆம்பளைக்கு சமாளிக்கிற சக்தி வேணும். பண்ணி ஆச்சு நடத்துறீங்க? மோர் பண்ணி வச்சு நடத்துறேன். குட்டா பேர் அப்படி கிடையாதுரா. 52 மனைவிமார்கள் எல்லாம் இன்னைக்கு அச்சரமா பரிசா கொடுத்தீங்கன்னா அடக்கி ஆளும் தன்மை படைத்தவன் நான். அது அந்த பிறவில. அடுத்த ஒரு பிறவி, இரண்டாவது பிறவி இருக்கு இல்லையா? அப்ப நானே ஒரு பெண்ணா உருமாறி பிறந்தேன், நாரதி என்ற ஒரு பெண்ணாக. அந்த நாரதின்னு ஒரு பெண்ணாக நான் பிறக்கும் போது ஒரு நாட்டு பெண்கள் இருக்காங்கல்ல, ஒரு பெண்மணியாகப்பட ஒரு பெண்ணு வந்து எத்தனை பெண்கள் ஒரு குழந்தை பார்க்கலாம்? ஒரு சதார்த்தமா ஒண்ணு ரெண்டு பேக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 5, 8, 10 கூட பெற்றுக்காங்க. ஏன் 16 பிள்ளை கூட நம்ம நாடு கொடுத்துருக்கா? ஆமா, எல்லாரும் எப்படி கூட்டமே? ஆமா, 16 பிள்ளை 10 வேணா இருக்காங்க. ஆனா இவ்வளவுக்கு ஒரு எண்ணிக்கை ஒரு கணக்கு இருக்க முடியும். ஆனா நான் அப்படி கிடையாது. 60 குழந்தைகளுக்கு நான் தாயாளமே. 60 குழந்தைடா எனக்கு. உடம்பு என்ன கரங்காம இருக்கு?
இதே வேலையா வேறது அப்படி கிடையாதுயா. நான் எங்களை எங்க பிரவிக்கு ஏதாவது ரிசீவ் பண்ற ராத்தங்க என்பார்கள். எங்க பிரவிக்கு கணக்குல கிடையாது சரியா. அப்படி 60 குழந்தைகளை பெற்ற அந்த 60 குழந்தைகளுக்கு வருஷங்களை பரிசா கொடுத்துட்டேன். அதனால இப்படி அப்ப உங்க அப்பதான் சொல்லியிருக்காளா சொல்லியிருக்கலாம். அது பழைய இல்ல இல்ல பாராட்டுறேன் 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 பாராட்டுறேன். சரி வேற என்ன செய்யும். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது இவ்வளவு புராணம் இதிகாச ரீதியா சொல்றானா விவரமா நாளையே. உங்க அப்பா தான் பேர் என்ன? எங்க அப்பா தான் பேரு குருட்டு குத்து குருவம்மா. என்னோட அந்த அகில உலகத்திலேயே அப்பத்தாளுக்கு பேர் வச்சு நீ ஒருத்தர் தான்டா பூரா அப்பே அம்மா ஆத்தா தாத்தா பாட்டு வீட்டுல நம்மளுக்கு பேர் வைப்பாங்க. நீ அப்பத்தாளுக்கு பேர் வச்சிருக்க பாரு குருட்டு குத்து குருவம்மா. சரி இருக்கடே விஷயத்துக்கு வரோம். சரி இப்ப 60 பிள்ளை பத்தீங்கன்னு சொன்னீங்கல்ல 60 பிள்ளையில எத்தனை ஆம்பளை பிள்ளை எத்தனை பொம்பளை பிள்ளை எத்தனை 9 திருநங்க முட்டா பிள்ளை. என்னடா அறிவு இல்லாம பேசிருக்க நீ கோபத்துக்கு துடிக்கிட்டே இருக்க. ஏன் கேட்ட இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல இருக்கு இல்ல பிள்ளைகளை பத்தி கேட்ட வரம்பு எடுக்கிற எத்தனை ஆண் குழந்தைகள் கேட்கற சரி எத்தனை பெண் குழந்தைகள் கேட்கற சரி அதனை எத்தனை 9 திருநங்கை அழிஞ்சுட்டு இருக்க பேசலாம் மடபடி இல்ல கணக்குல வரதானே உங்க அப்பா என்ன படிக்கிறாரு படிக்கிறாரு இல்லையே. 38 ஆண் குழந்தையும் 22 பெண் குழந்தைகள் 38 22 அறுபது சரியா போயிட்டாச்சு. அப்புறம் எப்படி அந்த குழந்தை வரும் சர்வசாதாரணையே நேர்மை நீதி தன்மை மாறாத ஜீவன்டா. ஏன் தெரியுமா 9 குழந்தை என்ன தானாவ பிறக்கும் அது பிறக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்வில் ஈடுபடுவாங்க புருஷ முண்டாட்டி. ஒரு ஆணும் பெண்ணும் ஈடுபட பொழுது ஆணுடைய விந்து அதிகமாக இத்தனை சதவீதம் இருக்கல அந்த விந்து நாத சதவீதம் வந்து கூடும் பொழுது அங்கே ஆண் குழந்தை உற்பத்தி ஆகும். பெண்ணுடைய விந்து நாத சதவீதம் கூடும் பொழுது பெண் உற்பத்தி ஆகும். அது இன்னொன்னு இருக்கியா சுவாச கலை ஓடணும். சுவாச கலை என்ன தெரியுமா வலது பக்கம் மூச்சு இடது பக்கம் இது வந்து சூரிய கலை இது சந்திர கலை. இந்த வலது பக்கம் ஒன்றா அந்த ஆண்களை இடது பக்கம் ஒன்றா பெண்களை. ஒரு போகம் பண்ணும்போது புருஷ மண்டாட்டி உறவு வைக்கும் பொழுது எந்த பக்கம் சுவாசம் வலது பக்கம் சுவாசத்தில் ஈடுபட்டு அங்கே விந்துநாத வெளிப்பட்டு கருத்தங்குச்சுன்னா அங்கே ஆண் குழந்தை பிறக்கும். இடது பக்கம் நாசிக்களை ஓடும் பொழுது கூடுனாங்கன்னா பெண் குழந்தை பிறக்கும். இது ரெண்டும் சமமாக ஒரு சுபிட்சமாக சுடுமணின்னு ஒன்று இருக்கு இல்லையா அங்கே தம் அடைக்கு மூச்சடைக்கு நிற்கும் பொழுது உற்பத்தி ஆகுதுன்னா அதுதான் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சேர்ந்து அழி என்று சொல்லக்கூடிய திருநங்கை மூலமாக ஒரு ஜீவன் திருநங்கையாக வருவாங்க. பல விஷயம் இருக்கு அதை போய் சர்வசாரமா 9 அப்படின்னு சொல்லக்கூடாதியா. சரி இவ்வளவு பேசுறீங்களே இப்ப இன்னொரு விஷயம் இல்லையா. இப்ப எங்கிட்ட நான் வர்ற வழியில நம்ம ஊர் கல்லூர்ல ஒரு பெரிய மனுஷன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னாரு? அந்த விஷயம் எனக்கு தெரியுத அந்த விஷயத்துக்கு வேற ஒண்ணும் இல்ல. அந்த பெரிய மனுஷன் நம்ம ஊருக்குள்ள விவரமான வாழ்க்கை இல்லையா வந்தது நாரதர் தான் வரணும்னு நான் எதிர்பார்த்தவர்கள் இல்லையா. தெரியுமா இங்க உள்ள கல்லூரை பொறுத்த வரைக்கும் நம்ம சுத்து பண்ணாத வரை எல்லாமே ஞானமானவர்கள் அறிவாளிகள் தான். இந்த அர்த்தத்தை சும்மா உட்காந்து வேடிக்கை வாங்கினவங்களுக்கு என்ன தலையெழுத்தா அந்த பெரிய என்ன இவகிட்ட சரக்கு இருக்கு என்ன திறமை இருக்குன்னு பாக்குறது தான். அப்படி விவரமான பெரிய மனுஷன் ஒருத்தர் விஷயம் கேட்டாரு. என்ன கேட்டாரு தெரியுமா? அதாவது பூ மேல பூ வச்சு தண்ணிக்கு வர்ற பெண்ணே கையில விதைச்சு வாயில பறக்கிற வீடு எங்க இருக்கு? ஐயோ என்கிட்ட பிரச்சனை மாட்டி வர்றானே. அப்படின்னு ஒரு ஆள் வந்து ஒரு பெண்ணிட்ட கேட்டாராம். அதுக்கு அந்த பொம்பளை இப்படியா கேக்குறா அப்படின்ட்டு அவ கேட்டாலாம். ஆண்டவன் அருளால ஆசாரியும் செய்யறாள வர்ற பையா பேச்சுல வேளாறு வந்தாரு ஆசாரியா வந்துரு ஒருத்தர வந்துருவாருல்ல ஆண்டவன் அருளால ஆசாரம் செய்யறாள வரும் பையா. அதாவது இப்படி சொல்லிடுறேன் இந்த விஷயத்தோட அதாவது ஆண்டவன் அருளால ஆசாரியும் செய்யறாள வரும் பையா.
தண்ணிக்கு உரமான பக்கத்துல முள்ளுக்கு ஒருத்த வேலி அடைச்சுக்கிட்டு இருப்பான், அவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு போய் அவர் சொல்லியிருக்காங்க. இவர் போய் அவர்கிட்ட போய் கேட்க அவர் சொல்லியிருக்காங்க, இப்படியே போனீங்கன்னா கை வலிக்காதா அண்ணா, இந்த வழியில அப்படி பாதையில போனீங்கன்னா அந்த கம்மாக்கார ஓரத்துல ஆம்பளையும் பொம்பளையும் வலிக்காம அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட போய் கேட்டா தெரியும் சொன்னாங்களா போடாம இருக்க என்ன சொல்லும், நான் வரும்பொழுது சத்தம் கெடுச்சு, நான் வரும்பொழுது சத்தம் கெடுச்சு, அதுக்கு என்ன அர்த்தம் சொன்ன தள்ளி போய் உனக்கு சீம்பாலு எப்ப கிடைக்கும், மாடு கண்டு ஓட்டதுக்கு அப்புறம் கிடைக்கும், அதானே உண்மை, மாடு கண்டு ஓட்டா தானே சீம்பாள் வரும், இப்ப உள்ள சீம்பாள் கிடைக்கல யாரு பிள்ளை பத்து கிடக்குறாளா, என்ன பிள்ளை பிற போறாங்க எங்க அப்பா பேர் நம்பி, அம்மா பேர் நங்கை மோகினி, என் பேர் வீரத்தேவன், அப்படியே உள்ள இருப்பது ரெண்டு பெண்கள், ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்னு ஏழு குள்ளி, இப்ப ஏழு குள்ளி நீங்க கதையை முடிச்சுட்டேன், நான் கேட்ட கேள்வி பதில சொல்லிட்டு சந்திக்கிறாள் சந்திக்க, பப்புன்னு வேஷம் போடுறாள் என் சொந்த சித்தா பின்ன, பப்புன்னு ஒக்காளி சூப்பர் முறகட்ட நான் ஒக்காளிடா பாவியலா, உனக்கு மையன் உனக்கு அப்பன்டா நானு, எனக்கு ஒக்காளி பிச்சு போடுவேன், நல்ல முடிச்சீங்களா ரெண்டு பேரும், உங்களதால நடுவில் ஒன்றி உட்கார வைக்கணும், தம்பி நீங்க சொல்லக்கூடிய கதையில வந்து ரொம்ப சூட்சமான கதை, ஆனா இருந்தாலும் அது விளாவாரிய சொல்லணும் அப்படின்னும் பொழுது சுருங்க சொல்லி நானும் விளங்க வைக்கிறேன், முதல்ல வார்த்தை என்ன சொன்னீங்க, பூ மேல பூ வச்சு போற பெண்ணு, பூ மேல யாரோ பூ வைப்பாங்களா, வச்சிருக்கியா விஷயம் சொல்லு, வச்சிருக்கியா பூ மேல பூ வச்சு போற பெண்ணுன்னா அந்த கன்னி பெண்ணு குமரி பிள்ளை வந்து தண்ணிக்கு போற குளத்துக்கு, அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பூ விழுந்த கண்ணு, சரி பூ விழுந்த கண்ணுக்காரி அவ கொண்டையில பூ வச்சு போற தலையில, அதே பூ மேல பூ வச்சு போற பெண்ணு, சரியா ஒத்துக்கிறீங்களா, பூ மேல பூ வச்சு போற பெண்ணு கையில விதைச்சு வாயில பறக்கிறது, வீடு எங்க இருக்கு, எங்க இருக்கு, அதான் கையில விதைக்கிறது என்பது என்ன தெரியுமா, எழுதுவது, விதைக்கிறது என்பது எழுதுவது, வாயில பறக்கிறது என்பது படிப்பது, ஆக எழுத படிக்க கத்து கொடுக்கறது யாரு, வாத்தியாரு, வாத்தியார் வீடு எங்க இருக்கு அப்படின்னு இவ பதில் வருது, இவங்க இவ வந்து அவட்ட கேக்குறா, அதுக்கு அவ சொல்றா ஆண்டவன் அருளால ஆசாரின் செயலால வரும் பையா, ஆண்டவன் அருளாலே, இந்த உலகத்துல என்னதான் ஒரு புருஷன் பொண்டாட்டி நம்ம கணவன் மனைவியா இருந்தாலும் தெய்வத்துடைய கண்டூருக்குன்னா நீ எவ்வளவு பெரிய சொத்து சேவல் சேர்த்து புருஷ மாட்டாடி வாழ்ந்தாலும் ஐயனாருடைய ஆசீர்வாதம் கிடைச்சா ஒரு குழந்தை வைக்க முடியும், ஆண்டவனுடைய அனுக்கிறது என்ன, ஆண்டவனுடைய அனுக்கிறது இருந்தா எத்தனை கோயில் கொடுத்துக்கன்றான், யா கல்யாணி வந்து இத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவா, அத்தா களியாத்தா ஒரு பிள்ளைய கொடுக்கூடாதா, ஒரு உலகம் மனைவி பேசுறாங்களே அப்படி பேசுறோம் இல்லையா, அப்ப ஆண்டவன் செயலாளனே நம்ம குழந்தை பிறக்கிறது, ஆனால் அப்படி பிறந்தன்னு கேட்டான இளவட்டான், அவன் என்ன தெரியுமா, அவனுக்கு ஒரு கால் நொண்டி ஊனம், அவனுக்கு ஆசாரி இந்த கட்ட கால் செஞ்சு கொடுத்துக்காரு, அதை ஊண்டிக்கிட்டே வர்றேன், அதே ஆண்டவன் செயலாலே ஆசாரி பொருளாலே நடந்து வரும் பையா, வெறும் தேத்தா மரம் இருக்கு இல்லையா,
நம்ம அந்த காலத்துல கம்மாயில தண்ணி வந்து வச்சு பானையில தேத்தா வைத்தான் தடவோம். அப்பதான் இந்த கசல் உரம் இறங்கி அப்படியே மகளிர் உரம் உட்கார்ந்த மாதிரி கீழே உட்காந்துக்கிறேன், தண்ணி தெளிஞ்சிருக்கேன். அப்ப தண்ணிக்கு உரமான மரம் தேத்தா மரம், தேத்தா மரத்தில உட்காந்து முள்ளுக்கு வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு என்ன, கல்லு முள்ளு குத்தாம இருப்பது காலில் போட்டு செருப்பு, செருப்பு தைக்கிற தொழிலாளி அங்க உட்காந்து செருப்பு தைச்சுக்கிட்டு இருக்கா. அவன்கிட்ட போய் கேட்டாங்க, அவன்கிட்ட போய் இவன் கேட்க கேட்டவனு அவன் என்ன சொன்னா, இப்படியே கம்மாக்குற நடந்து போனீங்கன்னா வாய்க்காலு வாய்க்காலுக்குள்ள ராமலி பொம்பளையும் வள்ளிக்காம அப்படி கிடையாதுரா. ஒரு ஆம்பள் மும்மணி வலிக்காம மரத்துல என்ன தெரியுமா, அந்த வாய்க்காலுக்குள்ள எப்பொழுதும் முழங்கால் தண்ணி போகும். அந்த முழங்கால் தண்ணியில் வந்து ஒரு ஏகாலி வீட்டு குடும்பம் புருஷ முண்டாட்டி ஒரு வண்ணார் வண்ணாத்திருக்காங்க இல்லையா, அந்த ஏகாலி வீட்டு புருஷர் முண்டாட்டியும் என்ன பண்ணுவாங்க, துணி துவப்பாங்க. அப்ப துணியை வந்து கண்ணில் அடிப்பாங்க, அப்படி அடிக்கும் பொழுது அனத்த சத்தம் கேட்குது. ஆனால் அவங்களுக்கு வலிக்குமா, அவங்களுக்கு வலிக்காது. அதே ஆணும் பெண்ணும் வலிக்காம அனுத்துறாங்க அப்படின்னா துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அந்த கம்மாக்கரையை தாண்டி அதாவது ஒத்த வீடு இருக்குவாருங்க, அதான் வாத்தியார் வீடு அப்படின்னு காட்டிட்டாரு. இதான் நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில். ஆக இந்த இடத்துல இதே வேகத்துல அதே நெறிமுறையோடு நான் செய்யறது இவனுக்கு கோவம் வருதப்பா. காலையில் நான் தான் தான் உட்காருக்கேன் எனக்குள்ள இவனை பின்னாடி தெரியுறோம்ல. ஓடிவா முருகா, ஓடிய ஓடிய ஓடியதே ஏ ஆமா கர்ப்பளிக்கப்பட்டார்.
வெறித்தனமாக கற்பழிக்கப்பட்டார். ஒவ்வொரு வாடிக்கையாளரும் தெய்வமானிக்கியம். உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தா இவ யார் பாருங்க, என்னுடைய காதலி என்பார், மருமக என்பார், தோழி என்பார், மனசு மனசு மயங்கும். அம்மா தங்கச்சி, தங்கச்சி போடு 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 ஜோகி ஜோகி வென்றா கடந்து எனக்கு ஒரு பிள்ளையோட வந்தால் நாங்க அவளப்பட மாட்டேன், ஆனா வரும்போது காசு வாங்கிட்டு வந்துரு. அண்ணன் கேக்குனே, நீ நீ இறங்கி வாட மகனே, அவனை உட்கார வச்சு நம்ம குத்துவான். வரவேற்பு
நான் பொருத்தமாக இருக்க வேண்டும். வருத்தம் இல்லாமல் வள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமாட்டி அதன் முன்னாடி இருந்து வார்த்தைகளை பாடுவதை மட்டுமல்லாமல் கேட்ட கேள்விக்கு ரத்தன சுருக்கமாக பதில் ரூபாய் காரணம் கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கிடைக்கும். உங்களை தேட கிடைக்காத திரவியமான தேடி வந்திருக்கேன். அப்படியா? நீங்க தான் திரவியம். ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்கு. ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் இருக்கு. ஒன்று இருந்தது கிடையாது. பல பதில் சொல்லலாம். பல பதில் சொல்லலாம். ஆமா, ஒரு பதிலுக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. ஒரு கேள்விக்கு பல பதில் இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஒரு ஒண்ணு கிடையாது. இப்ப யதார்த்தமா சொல்லுவாங்க தெரியுமா, படை வீரன் சாபதியன் பருப்பு குழம்பு வனப்பது. அப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க? யதார்த்தமா ஒரு வார்த்தை என்ன பண்ண, படை வீரன் ஜாகிறதுக்கு பருப்பு குழம்பு வணக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் என்ன இருக்கு? கேள்வி ஒண்ணுதானே, பதில் சொல்லுங்க. கேள்வி ரெண்டு வருதா? ஒண்ணு வருதா? பெரும் கிடையாது. அதனால தெரியும் வெந்துருச்சா வேகலையா அப்படின்றது பாக்கணுமா இல்லையா? அதான உண்மை. ஆக இந்த இடத்துல உங்களை கேட்கணும், நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ? குறிஞ்சி நில. ஊரு? சிற்றூர். தலைநகரம்? வேப்பாடி. தந்தையின் பெயர்? நம்பிராஜன். தாயின் பெயர்? கங்கை மோகினி. உனது பெயர்? வள்ளி. உடன் பிறந்தோர்? உடன் பிறவாதவர் ஏழு பேர். சரி, வந்திருப்பது காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? செந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு. செந்தனை செந்தில் வடிவேல் எனக்கு. கையில் உள்ளது கவல். அமைத்திருப்பது? அமைத்திருப்பது பரன். அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது? பருவம் என்பது சித்திரம். பாதுகாக்க வேண்டியது ரொம்ப பத்திரம். வருவது ஒருமுறை சாஸ்திரம். அப்படி வருவதை தவறு விட்டால் உபத்திரம் சொல்லிருக்காங்க. உபத்திரத்துக்கு நீ ஆளாக கூடாது. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆளாகனாலே உபத்திரம் தான் பெண்களுக்கு எல்லாம். பெண்கள் என்னைக்கு ஆளாயிட்டாலும் அப்ப இருந்து உபத்திரம் ஆரம்பிச்சிடும். அது வந்து மாற்ற ஆண்களை பொறுத்து இல்லையா? வளரும் போது அப்பா சரியா இருக்கணும். குடிகாரனா இருந்தா அப்ப அந்த பிள்ளை வேலைக்கு போகும். அப்ப ஆண்கள் சரியா இருந்தா பெண்களும் சரியா இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி போற ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க சரியா இருக்கணும். 52 பொண்டாட்டி கட்டினா உங்களை மாதிரி நீங்களே பெருமையா நினைச்சா எடுத்துக்காட்டா இருக்க. நீங்க விடவே பெருமையா நினைச்சா நாங்க சாதாரண மனிதர்கள் அப்ப தப்பு பண்ணதானே செய்வாங்க. ஒரு விஷயத்த சொல்லுங்க. சிவபெருமான் இருக்காருல்ல, சிவனுக்கு எத்தனை பொண்டாட்டி? அவருக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப அவனுக்கு வெக்கம் இல்ல? ஐயோ அப்பா, நான் அப்படி சொல்லல. இப்பதானே நீங்க சொன்னீங்க. மகாவிஷ்ணுக்கு எத்தனை பொண்டாட்டி? அவருக்கு மகாபாரதத்துல அத்தனை பொண்டாட்டி. இப்ப இருக்கிறது ரெண்டு பொண்டாட்டி. ரெண்டு இருக்குல்ல? அப்ப அவனுக்கு வெக்கம் இல்லை கேப்பியா? கொஞ்ச நேரம் இந்த கதை முடியும் போது பாத்துக்குருவான் யாருக்கு வெக்கம் வருது, இல்ல வெக்கப்பட்டு போறது யாரு, துப்பு போட்டு போறது யாரு, அப்புறம் தெரிஞ்சு வரும்ல. இந்த வார்த்தையை நீங்க எல்லாம் உங்களை மறந்துடக்கூடாது. அப்ப யாருக்கு வெக்கம்ன்றது நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். வெக்கத்தை கக்கத்துல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு. இப்ப கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வரும் நம்பிக்கை. ஒரு ஆம்பளை உங்க அண்ணன் தான் சொன்னேன். என் மையம் வீரன்டா, 10 பொண்டாட்டி கட்டிருக்காண்டா. என் மையம் என்ன 8 பொண்டாட்டி கட்டுமாண்டா, சிங்கம்டா ஆம்படன்னு சொல்லி அடிச்சு சொன்னேன். உங்க அண்ணனை கேட்டுக்கூடிய வெக்கம் இல்லையாண்டு. ஊரறி உலகறி சொன்ன சவால் விட்டானே, அவனை கேட்டுக்கொண்டு நீங்க. எங்க அண்ணனுக்கு இல்லையாங்க, இருந்தா கேட்க போறேன். இல்ல இல்ல பொண்டாட்டி எங்களுக்கு செந்தனை செந்தில் வடிவேலனுக்கு சொல்ற. அப்புறம் என்ன சொன்னாரு? கவனம் இருக்கு. என்ன விஷயம் இருக்கு உங்ககிட்ட? இருக்கா விஷயம்?
விஷயம் கூப்பிடாம உங்களுக்காக தெரியுமா தெரியுமா பாடுவதிலே பெருமைப்படக்கூடியவன் பாடுவதிலே இவனுக்கு பிறப்பு பெயர்வதற்காகவே கொடுத்தா யாழ்ப்பாணம் இன்று இலங்கை நகரம் இருக்கு இல்லையா அந்த இலங்கை பகுதியில் கூட யாழ்ப்பாணம் அந்த பகுதி இருக்கு பாருங்க அந்த இடத்துல எனக்கு பரிசா கிடைத்தது பதினெட்டு இதிகாசங்கள் இதிகாசங்கள் இரண்டு நல்லா தெரியுமா ஒன்னு மறைஞ்சு போச்சு ரெண்டுல மறைஞ்சு போச்சா தெரியுமா திமுரு பிடிச்சவ ஏன் இப்படி சொல்றீங்க எல்லா பொம்பளைக்கும் ரெண்டு என்ன என்ன கை தட்டுறாரு என்ன இவளுக்கு மூணு எல்லா பொம்பளைக்கும் ரெண்டு தான் இருந்துச்சு அவளுக்கு மூணு இருந்துச்சுல அப்ப திமுரு இருக்கும்ல மதுரை மீனாட்சியை சொல்றீங்க அப்புறம் மூன்று கொங்கையோட பிறந்தவள்லையா யாரு சொல்றீங்க மூன்று கொங்க ரெண்டு வச்சுக்கிட்டே இந்த ஆட்ட ஆட்டினா அப்ப மூணு இருந்துச்சுல அந்த அம்மாக்கு அப்ப மண்டகளை இருக்கதான செய்யும் இருந்து பிரேசனம் என்ன ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க ஈரேழு பதினேழு ஈரேழு பதினான்கு உலகத்தையும் வென்றவள்ளையா சாதாரணப்பட்டவள திக்கு விஜய மாதிரி எல்லா பக்கம் அடிச்சு போனா புரிஞ்சுக்கோங்க சொல்லுங்க பாண்டியர் ஆற்றில இருந்து சரி அப்படியே குமரி பருவத்திலையும் போர்படை தலைவர் மாதிரி போர் வெறியா போனா இங்க இருந்து அடிச்சு அத்தனை தேசத்தை அடிச்சு போய் கடைசி வைக்க போனா எங்க போனா கைலாயம் போனா கைலாயத்துல இருந்தோம்னா இவ்வளவு பெரிய வீரமான தானே இத்தனை ஆம்பளை நீ அடைக்கி ஒடிச்சு விட்டு போனில அங்கே ஒரே ஒரு ஆம்பளை கண்டன் அப்படியே தரையில கோலம் போட்டாலே அதுதானுங்க அவ பிறக்கும் போதே வந்து கேட்டது இல்லையா அசிரீதி கொள்ளாகப்பட்டது யார பார்த்து மயங்கணும்ன்றீங்க எல்லா ஆம்பளையும் பார்த்து மயங்கடா அப்ப மீனாட்சிக்கு ஒரு பேர் எல்லாம் போயிருக்கு ஆம்பளைய பார்த்தா மயங்கணும் கண்டிப்பா எல்லாரையும் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது இப்ப தெரியுதா ஏன் நாங்க 58 பொண்டாடி கேட்டோம்டி ஒரு பொம்பளைய கண்டு மயங்கி ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணா பரவாயில்ல எல்லா இடத்துலயும் வாங்கிக்க கூடாது கல்யாணம் பண்ண கூடாது உங்களை மாதிரி 52 பொண்டாட்டி இருக்க தப்புதானே அப்படியே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க இல்லன்னு சொல்றீங்க நீ எப்படி தப்புன்னு சொல்ற எனக்கு கட்டி கொடுத்து சொல்லணும் யாரு கட்டி கொடுத்தா உங்களுக்கு சித்திரதன் 52 பொண்டாட்டி கட்டி கொடுத்துறாரா 52 பிள்ளை அவனுக்கு சித்தரோட மனைவி பிள்ளைகள் வந்து அத்தனை எனக்கு கட்டி கொடுத்தானே அப்படி சொல்லு நல்ல விஷயம் அது எப்படி நீ கட்டின உங்களை தான சொல்லணும் இங்க வந்திருக்க உங்களை தான கிழிக்கணும் எத்தனை தடவை கிழிச்சு விட்டால நீங்க அடங்க மாட்டீங்களே கிழிச்சு விட்டியா எத்தனை மேடையில தான் நீங்க கிழி வாங்குவீங்க மொழி பெயர் பேசும்போது பாருங்க மண்டையை உடைச்சு
எல்லாம் அள்ளுசலுகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் கட்டையை பிடிக்க கையிலாம ஆக்கி விடுவேன். ஒழுங்கா பேசணும், கேக்குற கேள்விக்கு மட்டும் பேச சொல்லுங்க. பதில் சொன்னா வாய மூடிக்கிட்டு உள்ள போக வேண்டியதானே. பேசுறதா ரெட்டை அர்த்தத்துல பேசுறேன், அப்புறம் ஒரே அர்த்தத்துல பேசி விடுவேன். இந்த அசிங்க அதுக்கு அஞ்சு நாள் நீங்க கிடையாது, எனக்கு தெரியும். மகாபாரதம் எழுதியவர் யாரு கேட்டேன். வேதவியாசர் சொன்னீங்க, வேதவியாசர் தான் பேசாமே. மூன்று பேர், அந்த மூன்று பேர்ல எத்தனாவது வேதவியாசர் மகாபாரதம் எழுதுறது? யுகங்கள் எத்தனை? என்னென்ன யுகம்? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திரன் கதை. திரேதாயுகத்துல ராமாயணம். துவாபரயுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்தபுராணம். கிரேதாயுகம் எத்தனை ஆண்டு சாமி நடந்துச்சு? 1728,000 ஆண்டுகள். திரேதாயுகம் 1296,000 வருடங்கள். துவாபரயுகம் 864,000 வருடங்கள். கலியுகம் சுவாமி 437,000 வருடங்கள். மொத்தம் சேர்த்து 4,320,000 வருடங்கள். ஒரு சதுரயுகம் சொல்லுவாங்க. சதுரயுகம் அப்ப 24வது சதுரயுகம் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த 1728,000 என்ற கணக்கு எப்படி வந்து சாமி? சபாடி சபாடி இல்லமா, சபாடின்ற பொழுது சபாடி மூச்சு வெளியில் விடுறபடியா? ஒரு விழுக சிவம் என்ற மூச்சு இருந்தாத்தே நம்ம சிவம், இல்லைன்னா சவம். சவம்னா போனோம். இந்த பிராணன் என்ற மூச்சு காட்டிலா செத்தது சமந்தானே தான் வெள்ளுவன் சொன்னான், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னா. நம்ம ஊரா இங்க படுத்திருக்கிறோமே, செத்தவங்க சமந்தானே தூங்க போய் யாரும் தெரியும், தெரியாது. அப்ப தூங்கி எந்திரிக்கும் போது அதான் நம்ம பிறந்த கருத்தம். அதே உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்றான் வள்ளுவன். அப்ப இந்த உயிரோட்டம் இருப்பது எதை வச்சு கிடக்குறியா? மொத்தம் சேர்த்து 43,20,000 என்பது. இப்ப எப்படி வந்து அது மூச்சு கணக்கு வந்து பரவாயில்லையே, நல்லா கணக்கு போடுறீங்க. நான் கணக்கு பண்ணாதான் சொன்னாங்க சங்கத்துல. எத்தனை பேர் கணக்கு பண்ணிருக்கீங்க? நான் சங்கத்துக்கு அப்பாற்பட்டாலுமா? அப்படியா? ஆமா, காலறதுக்கு வெள்ள போடுறீங்க. எல்லா சங்கத்திலும் சரி, வேணா எந்த சங்கத்திலும் நிரந்தரமா இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு இடம் தங்காத ஒரு சாபம் பட்டவனா. பரவாயில்ல, கதைக்குள்ளேயே இருக்கீங்க பாத்தீங்களா. இப்ப கதைக்கு அப்பாற்பட்டு கேட்டா பதில் சொல்லுவீங்க. எப்பயுமே கதையை மீறி போக கூடாது, கதைக்குள்ளுக்குள்ளேயே இருந்து சங்கம். அப்படி கிடையாதுல்ல. அப்ப கேக்குற கேள்வியில சங்கரதாஸ் சுவாமி எழுதி வச்சதா? அப்படி கிடையாது. கதையை தொட்டுக்கிட்டே இருக்கணும். இருக்குல்ல. அப்ப எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவீங்க? ஆமா, எது பேசாலும் என்ன கேட்க போறீங்க? அப்படி எது பேசாலும் பேசுவீங்க. போன மேடை வந்து இவர் கிடையாது, வேற ஒரு நாரதர். உங்களை சொல்ல இருங்க, வேற ஒரு நாரதர். எது எதுனாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அப்புறம் பேச தெரியாம அதிகாரம் பூசிட்டு யாரையும் அளவிக்க கூடாது. எங்க வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்தது. அப்ப பதில் தெரியாம என்ன பண்றாரு? உள்ள போயிட்டாரு. அப்ப தப்பு. அப்ப கேட்டுக்கணும் முன்னாடியே, தெரியுமா தெரியாதா, பேச தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் எதையாச்சும் கேட்டக்கூடாது இல்லையா? இந்த ஊர் பேர் என்ன சாமி? இந்த ஊர் பேர் வந்து திருவாடானை கல்லூர். பெரிய ஊரை சொன்னா தெரியும், திருவாடானை. திருவாடானை. அந்த ஊருக்கு வந்து அந்த பேர் வர என்ன காரணம் சாமி? எல்லா ஒரு விஷயத்திலும் எதையாச்சும் கேட்க கூடாது. பாண்டி கோயில் எப்படி உருவாச்சு, கருமாரி அம்மன் எப்படி உருவானு கேட்க கூடாது. இந்த ஊருக்கு வந்து இதை பத்தியே பேசுவான். இருக்கு. அதே மதுரை எல்லைக்குல இன்னொரு பச்சை திருமேனி கொண்ட ஒரு தெய்வம் இருக்கு. யார் அது? சொல்லுமா? முதல்ல கேட்டது யாரு சொல்லுமா? என்னீங்க கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு அறிவாளி கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு கேள்வியை கேட்கணும். தெரியுமா எதிர்காலத்துல இச்சியத்துக்குள்ள நம்ம மேல நம்ம முகரையில தானே போடுவோம். அதை பத்தி உங்க தமிழ் நல்லா விளையாடுது. ஆமா,
ராமாயணம் மகாபாரதம் அப்படின்றது ஒரு இதிகாசம் தெரியும். அந்த இதிகாச குறித்துக்குள்ள உள்ளே கதைக்கில கதை இருக்கு, அதை தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கு பேர் சொல்லுவாங்க தெரியுமா, யாராவது மேலோட்டமா ஏய் அடிக்கட்ட போய் புரட்டி பாடுறா, நம்ம நாட்டுல சொல்லுவாங்க மேலோட்டமா பேசுறவங்கள பார்த்து சொல்லுவா தெரியுமா, அடிக்கட்ட போய் புரட்டி பாருயா அப்படின்னு. என்ன தெரிந்த புராணம் தெரியாத கதை, புராணம் என்பது எல்லாம் தெரியுமையா, அதுக்கு உள்ளுக்குள்ள கதையை கண்டுபிடிக்கணும். அதை போலவே ஒரு பிரச்சனையை பத்தி பேசலாம், அந்த பிரச்சனையை முடிவு எடுக்கணும். அதான் ரீதியை தான் நான் கேட்டேன், ஆனா நீங்க கேட்டீங்களே இல்ல கேள்வி கேட்டீங்க. இந்த ஊரோட பேர் வந்துச்சு, இந்த ஊரோட பேர் எப்படி வந்துச்சுன்னு எல்லாமே அப்படிதான். திமுரு ஆணவம் யாருக்கு பதவி வரும்போது பணிவு, பணிவு முக்கியம் இல்ல, துணிவும் வேண்டும் தோழா. நிச்சயமா பதவி வரும்போது பணிவு வேணும் இல்லையா, ஆனா பணிவில்லையே. தெய்வாதி தேவர்கள் 33 கோடி பேர் 47 ரிஷிமார்கள் கூடியிருக்கிறது எங்க, இந்திர சபை, தேவேந்திர சபை இருக்கலையா, அந்த தேவேந்திர சபையில எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. எல்லோரும் கூடியிருக்கும் போது அடியன் உட்பட அங்கே கோபக்கார முனிவர் துருவாச முனிவர், இந்த துருவாச முனிவர் இருக்கிறாரு ஏற்கனவே ஒரு கோபக்காரர். அவருக்கு என்ன தெரியுமா, மூக்குல கோபம் நாக்குல சாபம் வச்சிருப்பேன் வந்து சரியான கவனிச்சுக்காங்க. அந்த ஊருக்கு ஏன் இந்த ஊரோட பேர் வந்துச்சு என்ன காரணம்னு சொல்லி தப்பா அதுப்பா சொன்னாரு, கயிறு கட்டி இழுத்துற மாட்டேன் நல்லா கேட்டுக்கங்க சொல்லுங்க சாமி. இந்த கயிறை கட்டி இழுக்கிறது காலையில யாருக்குன்னு தெரியும், யாரும் கயிறை கட்டி இழுத்துக்கு போற முடியும் சொல்லுங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னாச்சு அந்த சபையில எல்லாரும் குடிக்கக்கூடியவரு, அத்தனை அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படியே 8 திக்கிற்குடி எல்லாரும் உட்கார்ந்துருக்கான், இந்திரன் வாயு வருணு அக்னி எல்லாருமே இருக்கும் பொழுது மழை கொடுக்கிறான் பாரு வருண பகவான், அவனுக்கு ஒரு மகன் வாருணி. இந்த வாருணி வந்து என்ன ஒரு யதார்த்தமான ஒரு இளவட்டமான வயசு, நல்ல ஒரு இளைஞன். ஆனா இந்த சபைக்கு வருணனுடைய புத்தன்றதுனால அவனுக்கு சபைக்கு வரக்கு அனுமதி உண்டு. அப்ப என்னாச்சு, பெரியவர்களை பார்த்து மதிப்பு கொடுக்கணும் இல்லையா, இவன் என்ன பண்ண, இந்த உலகத்துக்கு நீரின்றி அமையாத உலகளின் யார் யாருக்கு வாணியின்றி அமையாது ஒழுக்கம் சொல்ல வள்ளுவன், நீரின்றி அமையாது தண்ணீர் உலகத்தை எந்த ஜீவன் உயிர் வாழ முடியாது. அப்பேர் தண்ணீர் என்றதுக்கு ஆதாரமான மழையை கொடுக்கறவே எங்கப்பே வரணே, அவனுடைய வாரிசு நான், எவனுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு மண்டக்கணும். கொடுத்த ஒரு பதவி பொறுப்பு இருக்குன்னா நம்ம ஒண்ணு நம்ம குடும்பமானத்தை காப்பாத்தணும்ல, சரி தப்பே இருக்காருன்னா அப்பனுடைய அந்த பேரையும் பொறுப்பையும் நம்ம காப்பாத்துறதே பிள்ளை. என்னாச்சு தலைக்கணம் பிடிச்ச உடனே இவர் பார்த்தாரு, ஏற்கனவே அஞ்சு ஒருத்தர் உட்காந்துருக்காரு மூக்குல கோபம் நாக்குல சாப்பு கொடுக்குற துருவாச முனிவர் பார்த்தாரு, ஏண்டா ஒரு தகுதி இல்லாதவன், ஒரு தகுதியும் தன்மையும் தெரியாத உனக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கணும்னு நினைச்சோம், ஆனா அதுக்கு நீ அப்பாற்பட்டவன போயிட்ட, நீ எப்பொழுது பெரியோர்களை மதிக்காமல் இந்த சபையை மதிக்காம போயிட்டியோ, நீ பூலகத்துல எப்படி பூலகத்துல அதாவது மந்த புத்தி உடைய, மந்த புத்தி என்ன அசஞ்சு போகல தெரிய யானை, அது போலயும் அதே சமயத்துல மந்தமான ஆட்டு குத்தி, இந்த ரெண்டு உருவமாக நீ போக்கடன்னு சாபத்தை கொடுத்து விட்டாரு. எப்படி ஆடாகவும் ஆடையாகவும் சாபத்தை கொடுத்தாரு. இப்ப என்னாச்சு, நல்லா இருக்கிற முகரையிலவே சில நேரம் பார்க்க மாட்டாங்க, நல்லா இருக்கிற முகரையவே உடம்பு வந்து கண்ண கரேருன்னு யானை மாதிரி அப்படியே கொப்ப வச்சு இப்படி திரிக்கிட்டு கடாப்பட்ட மாதிரி இப்படி முகத்தை வச்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டி மாதிரி இருந்தா எதுவும் பார்த்தேன் நம்மள எவன் பார்ப்பேன். அப்பட்டே கேக்குறா, இப்படி சாபத்துக்கு விட்டுட்டீங்க காலாக்கிட்டீங்களே, நான் எப்படி இந்த சாபம் எனக்கு நீங்கும் அப்படி கேட்கும்போது அப்பதான் சொல்றான், பூலோகத்திலே பூலோகத்திலே தென் தமிழ்நாட்டிலே தென் திசை பகுதியிலே கடற்கரை பகுதியாகப்பட்ட பாண்டிய நாட்டு கடைசி கோடி எல்லை பகுதியிலே அங்கே ஒரு விழுப்ப வனம் ஒன்று இருக்கிறது, அந்த வனத்தில் நீ 12 ஆண்டுகள் தவம் இருந்தீங்கன்னா உனக்கு போன இழந்த இந்த உருவம் மாறி மீண்டும் நீ வர்ண புத்திரனாகவே வருவாய், வாருணி போ அப்படின்னு சொல்லி சாபத்துக்கு விமோசனத்தை காட்டியாரு. அந்த அடிப்படையிலே வாருணி என்பவன் என்ன பண்றான், ஊழகத்துறைக்கு தென்தமிழ்நாட்டு கடற்கரை பகுதியில் உள்ளவன் பகுதியிருக்கூடிய பாண்டிய நாட்டு கடற்கரை இழப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குளத்திலே வந்து அவன் தவம் இருக்கிறான். அந்த தவத்தின் மூலமாக இவனுக்கு காட்சி கொடுப்பதற்காகவே கருணை விழுந்து வந்தான் கருணாமூர்த்தியாக, அவன்தான் ரத்னகிரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் ஈசன் வந்து என்ன பண்ணாரு, வாருணிக்கு சாபத்தை நீக்கினாரு. அதனாலே இந்த இடம் வாருணிக்கு சாபம் ஆடும் யானையாக இருந்த முகத்தை மாற்றி நல் அருள் புரிந்த காரணத்தினாலே ஆடு ஆணை என்பது சேர்த்த ஆடானை நல்ல காரியம் நடந்தனர் திரு என்றால் ஜெயம், அந்த திருவை சேர்த்து திருவாடானை 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 என்ற பெயர் வந்தது. இதே இந்த ஊருக்குண்டான பெயர்.
சரியா? சரியானு தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. அதான் நானும் சொல்றேன், தப்பு இல்ல. சொல்லி வேணா பாருங்களேன், என்ன சொல்லி வேணா பாருங்க, சொல்லி வேணா பாருங்க. மண்டகணமா பேசக்கூடாது. இருக்கட்டும், வந்த விஷயம் சுவாமி. அதே போல இருக்கா, அது எந்த தெய்வம்? அதுவும் பாண்டி நாட்டு மதுரை எல்லைக்குள்ளேயே, மதுரை எல்லைக்குல, மதுரை இல்லைன்றாங்க. பெண்ணா மீனாட்சி போல மதுரையில யாரு இருக்கா அப்படின்னா, பச்சை நிறத்துல மீனாட்சி போல மீனாட்சி மட்டும்தான் இருக்கு, பெண் தெய்வம் இருக்கு. தெரியும், இல்ல வேற ஏதாச்சும் ஊர்ல கேளுங்க. வேற ஊர்லாம் கிடையாது, மதுரை எல்லைக்குள்ளேயே இருக்கு. அது மீனாட்சி தான், பச்சை நிறத்துல மீனாட்சி தான் இருக்கு மதுரையில. விஷயம் இல்ல புரிஞ்சு, மதுரை இல்லைன்னா மதுரை நகர எல்லை இன்னைக்கு மாதிரி கிடையாது. பாண்டிய நாட்டுடைய எல்லை விட்டாரோ அந்த குறிப்பிட்டது இப்ப பெருசு இல்ல. ஆமா, பாண்டிய நாடு என்று அப்படி எல்லை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இங்க வரையும் பாண்டிய நாடு தான் கிட்டத்தட்ட. உனக்கு பார்த்தா 100 கிலோமீட்டர் வரும், 115 கிலோமீட்டர் தொண்டி வரைக்கும் மதுரை இருந்து. ஆனா எல்லை வந்து பாண்டிய நாட்டு எல்லைதான், அது வரைக்கும் அந்த கணக்கு வேற. ஆனா நான் குறிப்பிட்டு சொல்றா, பாண்டிய நாட்டு தலைநகர எல்லைக்குள்ள அந்த எல்லையுடைய வட்டம் அதுக்குள்ளதான் இருக்கணும். உனக்கு இவ்வளவு நான் வழிகாட்டியிருக்கேன், முடிஞ்சா சொல்லு பார்க்கலாம். கேளுங்கள், தரப்பண்ணு கேட்டா நீங்க தருவி நம்பிக்கை. ஏதா பொண்டாட்டி கட்டுறது வச்சுதான் பேசுறீங்க இல்லையே? உலகத்திலே முதல் கடவுள் இருக்கிறாரே யார்? விநாயகர் பெருமான். அவனுக்கே 15 பொண்டாட்டி. ஆனா நம்மளால சொல்லி ஆத்தால போல பொண்ணுக்கு தேடித்தேன் அரச மரத்தில் உட்காந்துருக்கேன். எவ்வளா சொன்ன, என் நகைச்சி ரெண்டு பேரும் சித்தி புத்தியை கட்டி கொடுத்துருக்கேன். விநாயகனை பத்தி பாடாம இருக்கிறானா? பெருமை நினைக்கிறீங்களா? ஐந்து கரத்தரை ஆணை முகத்தரை இந்த நிலமுறை போலும் நந்தி மகந்தன் யான குழந்தையை புத்தியில் வைத்தடி போச்சுக்கிட்டே சொல்றாங்க. அவரோடு இணங்கி இருப்பது தீது தானே? காயமேது பொய்யரா?
காட்சித்த பொய்யடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்ட ஓடுறாடே போட பேசுங்க சாமி. மாட்டி பிறக்க மருந்தெடுக்க கிட்டதில்லை, மாட்டி பிறக்க மருந்தெடுக்க கிட்டமென்றால் ஊத்தை சடலம் வெட்டி என் கண்ணம்மா உண்பாதம் செய்யறேன்டி பாடு. கோவிலாவது ஏதரா உன்ன தாண்டா இங்க போற கோவிலாவது ஏதரா குளங்களாவது ஏதரா கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளமாரி கோவிலும் மரத்துல குளங்களும் மரத்துல ஆபதம் அறிவது இல்லை இல்லையா அதே தான் சொன்னேன். சம்பா அரிசி அடி என்னடி சம்பா அரிசி அடி சாதம் அமைத்திருக்க உண்பாயினே என்று சொல்லி உலக்குலக்கு நெய்வார்த்து முத்துப்போல் அண்ண மட்டும் அப்பளவும் சக்கரையும் தித்திக்கும் தேரவன் கண்ணம்மா திருந்து களைப்பாரடி. இது கடமுகத்தை உயிர் இருந்த தப்பிடம் உடம்படுப்பது மூலம் உயிரதாவது ஏதரா உடம்பதாவது ஏதரா உயிரிலிருந்து உடம்படுத்த நீ பெரிய நாணி பேசல. முத்து முகப்படியும் உச்சந்தி வீதியிலே பத்து விதல் பரப்பி பஞ்சனையில் மேலிருந்து அத்தை அடக்கி வேலையில் யாரும் இல்லா வேலையில என் குத்து விலை கேட்டி அடியே என் கண்ணம்மா கோலமிட்டு பாருடி. இது உடம்புக்கு தாங்க என்ன பொருள் முத்து முகப்படியும் உச்சந்தி வீதியிலே அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த முத்து என்பது தெரியுமா பிறப்புடைய சாரம்சம். முத்து போலவே விழுகு ஆணுடைய விந்து அதே முத்து முகப்படி. முச்சந்தி வீதியில சந்தி தெரியுமா? முச்சந்தி எது தெரியுமா? இடகளை பெண்களை சுழுமுனை நாதம். இந்த மூன்று சங்கு இந்த மூன்று சந்தி கூடக்கூடிய சுழுமுனை அந்த சுழுமுனை காத்து போடக்கூடிய பிராணன் வாயு உள்ளே செலுத்துகிறான். ஒரு ஆம்பளம் மொழி போக பண்ற விஷயம் இதில் அடங்கியிருக்கு. அதே முத்து முப்படி முச்சந்தி வீதியில பத்து விதல் பரப்பி பஞ்சனையில் மேலிருந்து பத்து கை இருக்கலையா அதை போட்டு பஞ்சனையில பொம்பளை அனுபவிக்கிறான். நான் சொல்லல கவி சொல்லுது அத்தை அடக்கி நிலை யாரும் இல்லா வேலை தேடி தேடி படிப்பீங்களா? இதுதானே உடம்பு நீங்க உடம்புக்கு கவி பாடுங்க பாடு நான் பாடுவேன். இப்ப கேள்வி கேட்டீங்க விழா வாரிய விரிச்சு விரிச்சு பாடுவேன் ஒவ்வொரு உறுப்புக்கும் பாடுவேன் நானு பேசுவான் பேட எத்தனை கவி பாடுற இல்ல கேள்வி ஏதோ கேட்டீங்க நீ கேள்வியில அப்புறம் கிட்ட கவி பாடு எத்தனை கவி தெரியும் பேசுவோம் சரி பேசுங்க பேசுமா நான் பேசிருக்கேன் விளக்கம் கேட்டு சொல்லிருக்கேன். ஏன் தெரியுமா? சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்த நடை நடைப்பழக்க நட்பும் தையையும் கொடையும் பிறவிக்கிறோம்னு பிறவி குணத்தை மாத்த முடியாது ஏன் அப்படின்னு சொல்றாங்கல்ல உங்களை சொல்லல அதை கொண்டு சொல்றான் இல்லையா ஏன் அதை கூட திட்டானியா இருக்கு குக்களை பிடித்து நாவி கூண்டில் அடைத்து மிக்கதோர் மஞ்சள் பூசி வெகுபாட உண்டாக்கிறாலும் அக்குளம் வேறதாகுமோ அதனிடம் புடுகுண்டாமோ குக்களை குக்களை எல்லாம் குழந்தை வேறதாகும் நாயை பிடிச்சு கொண்டு போய் நல்லா பயன் பண்ணிட்டு குழு பாட்டி மஞ்சள் பூச்சி பூ வச்சு பொட்டு வச்சு நடுவில் வச்சாலும் கிடைச்ச வாழத்துக்கு ஓடுறது இல்ல நக்கர் நாய் கொத்த ஒழிச்சுமா இருக்குமா அதாவது வேலையை அதை பார்த்துக்கிட்டாங்க இருக்கணும் வாங்க உங்க வேலையை பாப்பப்ப நான் கேட்டதுக்கு பதில் வரலையே என்ன கேட்டீங்க என்ன கேட்டு புரியலையா என்ன கேட்டு புரியலையா பச்சை அதுல வேணும் அக்கறைக்கு இக்கரை வச்சு போயிடக்கூடாதுல்ல பச்சை நிறத்திலேயே மதுரையில காட்சி தரக்கூடியவள் யார் அப்படின்னா அன்று மதுரையை ஆட்சி செய்து கொண்ட மீனாட்சியும் சொக்கநாதரும் இப்ப மீனாட்சியும் சொக்கநாதரும் ஆட்சி புரிந்து கொண்டு வராங்க. இப்ப மதுரை வந்து கடல் வெள்ளத்தினால முழுகுது அப்படி கடல் வெள்ளத்தினால முழுகும் போது மீனாட்சி ஆகப்பட்டவர் சொக்கநாதர்கிட்ட போய் கேட்கிற அப்பா எனக்கு எல்லை காட்டு அப்படின்னு சொல்லி போய் கேட்கிறார். அப்படி கேட்டவொடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆதிசேஷன் என்ற பாம்பு கிட்ட சொல்லி எல்லையை காட்ட சொல்றாரு மதுரையில. ஏன்னா எல்லை தெரியல நீர்னால முழுகிருச்சு. அப்படி எல்லை தெரியாதப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆதிசேஷன் ஆகப்பட்டவன் நாலு புறமும் காட்டுறாரு. நாலு புறமும் காட்டும் போது அவரோட படமும் புறமும் இணைந்த இடம் தான் படப்புறம் சொல்லக்கூடிய மடப்புறம். அந்த மடப்புறத்துலதான் இது எங்க இருக்கு அப்படின்னா கிழக்கு பக்கமாக
அந்த பாம்போட ஆதிசேஷனோட தலையும் வாலும் இணைஞ்சனால படப்புறம் சொல்லுவாங்க. அது காலப்போக்கில் மடப்புறமாக மாறிடுச்சு. அப்ப அந்த மடப்புறத்துல இருக்கிற ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை வைக்கணும் இல்லையா, அந்த எல்லைக்கு ஒரு தெய்வம் வைக்கணும், ஒரு காவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பார்வதியை கூட்டிட்டு வேட்டைக்கு போறாரு. அப்படி வேட்டைக்கு போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த படப்புறம் அந்த மடப்புறம் வர இடத்துல நிப்பாட்டிடுறாரு. அம்மா நீ இங்க நில்லு, நான் போய் வேட்டையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இங்க என்ன நிக்க சொல்லிட்டு போறீங்களே, இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ நிற்கிறனாலேயே இந்த இடம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா எனக்கு காவலுக்கு இங்க யாரு இருக்கா, யாருமே இல்லையே சுவாமி, காவலுக்கு யாரு இருக்கா, உட்காருமா காவலுக்கு யாரு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஐயனாரு காவலுக்கு வராரு. யாருக்கு, பார்வதிக்கு காவலாக ஐயனார் இருக்கிறாரு. அப்ப இன்னும் இந்த இடத்துல என்ன சிறப்பு இருக்கு சிவபெருமான்ட்டு கேட்கும் போது, இங்க இருந்து 3 மைல் தூரத்துல வைகை ஆறுன்னு சொல்லி ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறுல போய் குளிச்சோம் நீராடணும் அப்படின்னா காசிக்கு நிகரான புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ற சிவபெருமான் ஆகப்பட்டவர். அப்ப அம்மா அங்க இருந்து வடப்புறத்துல காட்சி தராங்க. எப்படி அப்படின்னா, உருண்டை கண்களோடையும் பட்டையான புருவத்தோடையும் பச்சை நிறத்திலையும் அக்னி கிரீடத்தோட காட்சி தரியா மடப்புற காளி ஆகப்பட்டவள். அப்ப பச்சை நிறத்தோட யார் காட்சி தரீங்களா மதுரையில் அப்படின்னா, மடப்புற காளி ஆகப்பட்டவள் தான் சுவாமி பச்சை நிறத்துல மீனாட்சி போன்றே காட்சி தரா. தப்பா இருந்தா பேசுங்க, சும்மா மறுபடியும் எல்லை நகரத்தை நிர்மாணம் பண்ணணும். நிர்மாணிக்கும் போது கேட்கிறேன், இந்த எல்லை மறைஞ்சு போச்சுன்னு. அப்ப சிவன் பாம்படுத்து இவை காட்டி வாண பொழுது அம்மா சொன்ன மாதிரி வருது. அது எப்படி வந்ததுன்னா, வாயை திறந்து தன்னுடைய வாழ் இருக்கு இல்லையா, வாளை வாயை திறந்து வட்டமிட்டு காட்டி கட்டி தொட்டிட்டு இருப்பது, வாய்க்குள்ள வாழ மாட்டிருக்கு. அப்படி இருந்த இடம் படம் எடுத்து காட்டி இருந்தது வைகையினுடைய ஈசானிய மூலை, அதுதான் வடகரையில் இருக்கக்கூடிய மடப்புறம். படம் எடுத்து புறம் காட்டிய படப்புறம் மடப்புறமாக மாறிவிட்டது. அடிக்கடி நீ போற நம்மள காசு வெட்டி போட போனியோ கேள்விப்பட்டேன். ஆமா கேள்விப்பட்டேன், இல்லைன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்ப நான் கேட்கறேன், மடப்புறத்து காளிகளை கோயிலுக்கு போறவங்க யாரோ ஒருத்தர் இருப்பீங்களா, யாரோ ஒருத்தர் போயிருப்பீங்களா, இருக்கீங்கள மடப்பா வெட்ட வெயில தான் இருப்பா, மேல் கூடாரம் கிடையாது, மழை வெயிலுக்கு எல்லாத்தையும் இருப்பா. ஆனா அவருக்கு ஒரு காவல்கார தெய்வம் வந்திருக்காரு, அடைக்கலம் காத்த ஐயனாரு. அவர் எப்படி வந்தாரு, இவர் திருவெட்ட ஐயனாரு, அவர் அடைக்கலம் காத்த ஐயனாரு, எப்படி வந்தாரு? அதாங்க அம்மாக்கு காவலுக்காக வந்தாரு. எனக்கு இங்க யாரு காவல்னு சொல்லி கேக்கும் போது ஐயனாரு ஆகப்பட்டவர் காவலுக்கு வந்தாரு. ஆத்தாளுக்கு மயம் காவல், ஆத்தாளுக்கு மயம் காவல், இங்க யாருக்கு காவல் உங்களுக்கு, இங்கிட்டு தங்கச்சிக்கு அண்ணன் காவல். இப்படித்தான் காவல் தெய்வமாக ஐயனார் வந்திருக்கலாம். ரொம்ப விஷயத்த சொன்னீங்களே, ஏன்னா நல்லவேன் இருந்தா கெட்டவன் ஒருத்தர் இருக்கத்தானுங்க வேணும், நல்லவேன் இருந்தா கெட்டவன் ஒருத்தர் இருக்கணும். இப்ப பாண்டவர்கள் எடுத்துக்கோங்க, உலகமே சொல்லுது மகாபாரதத்திலே பாண்டவர்கள் நல்லவர்களா, கௌரவர்களும் கெட்டவரான்றேன். ஆமா கௌரவர் பாத்துக்கலீங்க, கௌரவர் எத்தனை பேரு, 100 பேர். அந்த கௌரவர்கள் மூத்தவன் யாரு, துரியோதனன். நல்லவர்களுக்கு நான் கேட்கிறேன், நல்லவர்கள சமாதி ஆகி இன்னைக்கு மணிமண்டம் கட்டி கோயில் கட்டி கும்பிடுறாங்க, கெட்டவன கோயில் கட்டி கும்பிடுவாங்களா, கெட்டவன கோயில் கட்டி கும்பிடுவாங்க இல்ல இல்ல. ஆனா கெட்டவன் சொல்ற இதே உலக பாரதத்துல வரக்கூடிய 100 பேர் முதல் கொண்ட அந்த முதல்வர் கம்பர் துரியோதனை, துரியோதனனுக்கு ஒரு கோயில் இருக்கு, எங்க இருக்கு சொல்லு பாக்கலாம், துரியோதன கோயில் இருக்குங்க. நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண கோயில் பார்த்திருக்கான், ஏன் தருமருக்கு இருக்கு, பஞ்சபாண்டவர் கூட வச்சிருக்கேன். ஆனா துரியோதனாக்கப்பட்டவனுக்கு கோயில் கட்டி கும்பிட்டுருக்கான் இருக்கு. இப்ப இங்க இருக்கு உலகத்துல எங்க இருக்கு சொல்லு பாக்கலாம். இல்லம்மா திருவாரூர் சந்தையில வித்தாடு போக சொச்சாடு முடிச்ச கதையை முடிக்கிற, கதையை தெரியுமா, கவி தெரியுமா, அது தெரியுமா, புராணம் தெரியுமா அப்படின்னீங்க, இல்ல முடிக்கிறீங்க மேலங்கிறீங்க. எங்க அவரு நாராஜன் கூப்பிடியா, அவர் வேற வரணும், ராசவாட்டை விடுவாங்க. முதல்ல ஒரு தகுதி வேணும், வள்ளிய போடுற தகுதி வேணும். நேத்து கொஞ்சம் மல்ல முடிச்சு சிறுகிற இவளை போட்டுக்கிட்டு, அது தெரியுமா, இது தெரியுமா, எத்தனை தெரியும் உனக்கு, ஒரு 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 வயசு அனுபவத்துக்கு வயசு வேணாமா, சரி நம்மளுக்காண்டி அவர் வந்து அனுபவசாலிய எப்படி பேசணும், வள்ளி பேச மாட்டோம்னா அப்படி தும்முரு தானா வந்துடும் உனக்கெல்லாம், பேசுங்க நீ பேச பாரு, நீ தான் தூண்டி விட்டாரு வள்ளி வரச்சொல், வள்ளி வரச்சொல் பிரச்சனைய, நான் பாட்டுத்தான் பாடிக்கிட்டு இருந்தேன், வள்ளி வர சொல்லுப்பா பேசணும்பா, தர்க்கம் பண்ணுங்க பாண்டாரு. என்னது துரியோதனனுக்கு
துரியன் கோயில் இருக்கு, எங்க இருக்கு? சிவபெருமான் இருக்கா இல்ல சுவாமி? சிவபெருமான், சிவபெருமான் ஆமா இருக்காரு. சிவபெருமான் வந்து எங்க ஆடி இருக்காரு உங்களை மாதிரி? நீங்க ஆடுறீங்களே பாட்டமா? ஏ நான் ஆடிட்டு இருக்கேன். இருக்கட்டும், சிவபெருமான் எங்க ஆடிருக்காரு சாமி? சிதம்பரத்துல. சிதம்பரத்துல தில்லை நடராஜராக சிதம்பரத்துல ஆடி இருக்காரு. உங்க பாட்டன் யாரு? நாராயணன். அந்த நாராயணன் வந்து ஒரு இடத்துல ஆடி இருக்காரு, அது எந்த இடத்துல, எதுக்காக ஆடினாரு? ஆடினாரு சிவபெருமான் ஆடியது நடனம், என் பாட்டன் நாராயணன் ஆனது நர்தனம். சரி நான் சொல்றேன் கோயில போய் நான் போய் காலையில காசு வெட்டி போடலுக்குதான் வந்து கோயில் கட்டிருக்காங்க. துரியோதனுக்கு நீங்க கட்டினீங்களா கோயிலு? கேட்டா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி பழகு. கேட்டு கேள்வி வந்து நியாயமா கேக்குறோம், இஷ்டத்துக்கு கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்கணும் வரம்பு இருக்கு இல்லையா? எதுனால கேள்வி ஆயிடாது. இப்ப இருங்க, அப்படிதான் கேப்பேன், அப்படிதான் கேப்பேன், அப்படிதான் கேப்பீங்க. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க பேசுற, ஒரு பெண்ணுக்கு முதல்ல சபை அடக்க வேணும், அது ஒண்ணு இருக்கா? ஏப்ப சபை அடக்க வாய் பிடிச்சிட்டா மாங்கா பிடிச்சி எதனால பேசலாமா? ஏப்ப நீங்க கேள்வி கேட்காம இருக்குது, நாங்க எல்லாம் பிடிக்குது அவங்களுக்கு. அப்ப தெரியல, யாத்தாடி என்ன அசிங்கப்பட்டு நிப்பாட்டிடுற ஒரு கேள்வியாச்சு, அதான் உங்களோட ஆசை. இனிமே வரவே மாட்டேன், பாத்துக்கங்க. கூப்பிட்டு வந்து அசிங்கமா படுத்துறீங்க. துரியோதனுக்கு எங்க கோயில் கட்டிருக்காரு சொல்லி கேட்டிருக்காரு? எங்க தர்மருக்கு கட்டிருக்க கோயில் கேட்டேன். துரியோதனுக்கு நான் பஞ்சபாண்டவருக்கு புறத்துக்கு கட்டிருக்கேன், அதை பத்தி நான் அதை பத்தி கேட்கலாம். கெட்டவருக்கு எப்படி கோயில் கட்டுவாங்க? அதத்தான விஷயம், பிரச்சனையா தானே. கௌரவர் அதுல இருக்கிறதுலயே மோசமான ஆளு, சேலையை பிடிச்சி உறிஞ்சிருக்காரு, அவரை போய் அவருக்கு கோயில் கட்டிருக்காருன்றீங்க. எங்க சேலையை பிடிச்சி உறிஞ்சினா அதெல்லாம் சொல்லக்கூடாது. பாவடையை பிடிச்சி உறிஞ்சாரு. நான் சொன்னா நீங்க தான் சொன்னீங்க, நீங்க சொன்னீங்க. சொன்னாரு பரவாயில்ல, நியாயமான ஆளா இருக்காங்களே. நான் எல்லாரும் உங்களுக்கே வந்து வக்காலத்து நினைச்சீங்களா? தூக்கி போட்டாங்க. ஒரு ரெண்டு பேரும் அவருக்கு தெரியுது ஒண்ணும் கிடையாது. முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் கிளியறது சேலைதான். சரி புடிச்சிக்கிறோம். என்ன கேட்டீங்க சார்? என்ன கேட்கல? கேரளாவில இருக்க கொல்லம் மாவட்டத்துல உள்ள ஒரு வழி பெருவர்த்தி கிராமத்துலதான் துரியோதனன் கோயில் கட்டாங்க. யாரு கட்டினா என்ன காரணம் அப்படின்னா, பஞ்ச பாண்டவர்கள் வந்து வனவாசம் போகும்போது துரியோதனன் ஆகப்பட்டவன் அவங்களை பின்தொடர்ந்தே போயிருக்கான். அப்படி பின்தொடர்ந்து போகும்போது அந்த ஒரு வழி பெருவர்த்தி என்ற கிராமத்துல உட்கார்ந்துருக்கான், ஓய்வு எடுத்து தண்ணி தாகம் எடுத்துருது. அப்ப தண்ணி தாகம் எடுக்கும் போது அங்க இருந்து ஒரு மூதாட்டி கிட்ட தண்ணி கேட்டிருக்கான். அப்படி தண்ணி கேட்கும் போது அந்த அம்மா என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கல்ல கொடுத்துருக்கு. கல்ல கொடுத்து அவனோட தாகத்தை ஆற்றிருக்கு. அப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அவன் குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த அம்மாக்கு வந்திருப்பவன் ஒரு சத்திரியன் என்று. அப்ப சத்திரியன்னு தெரிஞ்சு நான் ஒரு வந்து கீழ்பட்ட ஜாதி என்ன அப்படின்னா, எங்களை மாதிரி குறவுட்டாள் அப்படின்றதால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நான் தண்ணி கொடுத்தேன்னு தெரிஞ்சா துரியோதனனை கொன்றுவானே,
அப்படின்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்கல, ஏமாத்த ஏமாத்த மனசு வரல, ஏன்னா நான் யாரையுமே ஏமாத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி மூதாட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப துரியோதனப்பட்டவன் என்ன சொல்றான் அந்த அம்மா கிட்ட அப்படின்னா, அம்மா தாகத்துக்கும் பசிக்கும் ஜாதி கிடையாது, நீ என் தாகத்தை வந்து போச்சிருக்க, அதனால நீ என்றும் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மாவோட ஒரு வம்சத்துல இருந்தாங்க துரியோதனனுக்கு கோயில் கட்டாங்க. அந்த கோயில் எப்படி இருக்கு அப்படின்னா, அங்க கோபுரமும் கிடையாது, துரியோதனனுக்கு சிலையும் கிடையாது. அப்ப இன்றைய வரையும் அந்த அம்மாவோட வம்சத்துல வரவங்க தான் அங்க அச்சவர்களாக இருக்காங்க. அப்ப துரியோதனனுக்கு எங்க கோயில் இருக்கு அப்படின்னா, கேரளாவில இருக்க கொல்ல மாவட்டத்துல உள்ள ஒரு வள்ளி பெருவருத்தி என்ற கிராமத்துல துரியோதனனுக்கு கோயில் இருக்கு. தப்பா இருந்தா பேசுங்க சாமி. தெரியாம எதிர்காலத்தை ஆனந்த பூசி பாசி வைக்கிற ஒரு கதை, அவங்களையும் குறைச்சிட்டு சொல்லுவாங்க. சில நரி குறவு உண்டுவாங்க, வேடு குறவுல பல அறுத்த பிரிவுகள் இருக்கு. அதனால ஆதிசிவன்னா சிவனாகப்பட்டு தோன்றுவதற்கு முன்னாலே தோன்றியது உத்ரோச மங்கை. ஆதிசிவனுடைய ஆலயம் அதுதான். ஆட்டத்தில் அவன் ஆடுறதுக்கு காரணம் எடுத்தால் மூல காரணமே உத்ரகோச மங்கை தான். அதனால அதனை ஆதிசிவன் சொல்லுவான்றேன். அதே போல அவன் ஆடுறான் தில்லையில, நம்ம ஆடுறது அவன் பேரை சொல்லி அந்தந்த ஊர் திருவாடனை எல்லையில அப்படி நம்ம ஆடுறான். அவன் அந்த ஆடுறது அம்பலத்தில், நாம ஆடுறது கல்லூருக்கு சகாரங்க கொடுக்குற சம்பளத்துல காலையில அதைத்தே வாங்கணும்டான்னு சொல்லி. அதுதானே உண்மை. அப்ப என்னாச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாதவ குலத்திலே கண்ணன் பிறக்கின்றான். அப்ப மாடுமைக்கு சிறுவர்களோடு இவன் போயிடுவாரு. இப்படி மாடு மேய்ச்சிக்கிட்டு போன உடனே காட்டு பக்கம் வனத்துக்குள்ள மாடு மேய்ச்சிட்டு வந்தோடனே யமுனை ஆத்தக்கரை இருக்கலையா, யமுனை அந்த கரையை பக்கம் வர மாடு மேய்க்கிறது. யமுனையில மாடு கண்டுகளை குளிப்பாட்டி விட்டு வீட்டுக்கு ஓட்டி வந்துடுவாங்க, இது வழக்கம். ஆனா என்ன தெரியுமா, இன்னைக்கு 10 பேர் எல்லாம் பயலுக்கு மாடு ஓட்டி போறேன்னா, ஒரு 10 பேருக்கு என்ன, ஒரு 30-40 மாடு போகுதா, தினசரி ஒரு மாடு காணாம போயிருமாறும் போயிரும். ஒரு நாளைக்கு கோபாலை விட்டு மாடு, ஒரு நாளைக்கு மது கோபாலை விட்டு மாடு, இப்படி ஒவ்வொருத்த மாடை காணாம போகுது. வீட்டில் வந்து போராடு பண்ணுவாங்க, ஏடாடே காலையில் நட நாடு மாடு ஓட்டி போனேன், இப்போ ஒரு மாடு மூணு காணாம மூணு மாடு தான் கொண்டாற, என்னன்னு தெரியலப்பா மேய்ச்சி அந்த ஆத்துல போய் நாங்கள் குளிப்பாட்டோம், குளிப்பாட்ட வரையும் சரியா தெரிஞ்சு குளிச்சுட்டு வரும்போது பார்த்தா ஒத்த மாட்டை காணாம், இது தினசரி நடக்குது. ஆஹா என்னடா பிரச்சனை போது. அப்ப கண்ணன் என்ன பண்றியா, கண்ணன் தன்னுடைய சகாக்களோட நண்பர்களோடு மாடு மேய்க்க போறான். போனவன் என்னாச்சு, இந்த மாடு மேய்ச்சி பிடிச்சி ஆத்தக்கரை யமுனையில வந்து இறக்கி இப்படி குளிப்பாட்டுவாங்கல்ல மாடு குளிப்பாட்டுவோம்ல, அந்த குளிப்பாட்டுற நேரத்தை என்ன பண்ணேன், இங்க கூட சின்ன பிள்ளை கூட மாடு குளிப்பாடுனேன், படக்குன்னு மேலே ஒரு அரச மரம் அந்த மரத்து மேல ஏறி படக்குன்னு ஆத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்த பார்த்து தவிட்டான். டே கண்ணா கண்ணா என்னடா ஆழமான பகுதிக்கு போற, நீச்சல் தெரியாம போறாமடா, வாடா கண்ணா கண்ணாண்டி எல்லாம் கத்துறான் கதறான். போனவனே ஆளுமே காணும், இருக்கிற மாடு கூட வெளியேறிடுச்சு, வெளியேறணும் செய்தி போயிருச்சு, கண்ணன் மாதிரி ஆத்துக்கள் வந்துட்டேன், போனவனை ஆளை காணும் சொல்லி செய்தி போயாச்சு. ஊரே திரண்டு வந்துருச்சு, திரண்டு வரும்பொழுதுதான் உள்ளிருந்து வெகுண்டு எடுத்து வருகிறான். அப்படியே நர்த்தனம் ஆடிக்கொண்டு என்னடா காரணம் அப்படின்னா, யமுனை நதிக்குள்ள காளிங் என்று ஒரு பாதாளத்துக்கு அரக்கன் இருக்கிறான், நாகரக்கன், நாக கூட்டத்தை சேர்ந்தவன், அவன் பெயர் காளிங்கன். இந்த காளிங்கன் என்ன பண்ணுவேன், பெரிய பாதாள நாகம் இல்லையா, தினசரி அவனுக்கு இறைக்காக குளிக்க போன மாடுகளை ஒரு மாடை அப்படியே வாயில கவி பூல பாலத்துக்கு கொண்டு போயிடுறது.
அங்கே வச்சு அவன் பசியாத்திக்கிறது. இது வழக்கமாக நடந்துகிட்டே இருக்கு. இதை கண்டுபிடித்தவன் கண்ணன். அப்பத்தான் பண்ண நீ தினசரி மாட்டை போட்டு கொண்டு உணவாக்கிக்கிட்டு நீ ஆட்ட மாட ஆடுற என்று அந்த காளிங்கன் என்று சொல்லக்கூடிய பாம்பு அசுரனை அழிப்பதற்காக யமுனை நதிக்கில் போய் அந்த மடுவுக்குள் இருந்தவனை மேலே கொண்டு வந்து அவன் தலையில் ஏறிவிட்டு நர்த்தனமாட ஆரம்பிச்சான். தையத்தக்க நர்த்தனமாட அப்படியே அவனுடைய நர்த்தனத்தை கண்டு தலை தெரித்து அதோடு அவன் சாப விமோச்சனம் பெற்றான் காளிகன் என்று சொல்லக்கூடிய அரசன். அங்கேதான் நாட்டியம் ஆடினவன் யாரு? சிவன். நர்த்தனம் ஆடியவன் என் பாட்டன் கண்ணன், அவனே நாராயணன். தெரியல அப்படின்னா தெரியலன்னு சொல்லணும். பொய்யா புராணம் பேசிட்டு வரி காசு வாங்கி வாயில குடிக்கிறீங்களே, இது பொய்யா? கொஞ்சம் இல்லாம பொய் சொல்லிட்டு புராணம் பேசிட்டு இப்படி தெரியணுமா? வரி காசு வாங்கி வாயில குடிக்கிறீங்களே, உங்களுக்கு மனசாச்சு இல்ல? எங்க படத்தை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? என்ன வாரி தூத்துறையா? எங்கேயோ போற மாறத்தா ஏமால வந்து ஏறாத்தா? சரியா சொன்ன காரணத்தால என்னால எதுவும் பேச முடியல. எதிரியா இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கணும். வேற என்ன கேள்வி கேட்க போறீங்க கேளுங்க. நீங்க பருவத்து கொண்டீங்களா? என்கிட்ட வேற கேள்வி கேக்கணுமா சாமி? இருக்கு. கேளுங்க. பருவத்து கொண்டையில காற்றுல போது என்ன செய்யலாம்? தூற்றிக்கொள்ளணும். கதவு இருக்கிற போது சாத்திக்கொள்ளணும். எள்ளும் தனி எத்தனை நாள்? எத்தனை நாள்? 70 நாள்னு சொல்லுவாங்க. நீங்க காவலுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? அது 22 நாள் இருக்கும். 22 நாள் இருக்கும். சரி, நான் கேக்குறேன் மாசத்துக்கு எத்தனை நாள்? அது 30 நாள் இருக்கு. 28 நாள் இருக்கு. நீங்க காவ காக்க முடியுமா மாசம் 30 நாள் 28 நாள்லாம்? அது எப்படி முடியாது? ஏன் முடியாது? ஏன்னா 3 நாள் பார்க்க கூடாது சாமி. ஏன் பார்க்க கூடாது? மாதவிடாய் காலத்துல அது பூஜை புரஸ்காரங்களுக்கு தள்ளி வச்சிருவாங்க. ஒத்துக்கிறோம். இப்ப நான் கேக்குறேன், ஏன்னா கோயில்ல வந்து ஏன் கோயிலுக்கு போக கூடாதுன்னு ஒரு காரணம் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் வைப் வந்து அதிகமா இருக்கும். இது வந்து நெகட்டிவ். இது தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல. நெகட்டிவ் வைப் வந்து பீரியட்ஸ் டைம்ல அதிகமா இருக்கும். அது மாதிரி நீங்க படிச்சு கிட்டீங்களா? படிச்சு கிட்டீங்களா? பாப்போம். வாங்க, வேற என்ன கேட்க முடியும்? கேள்வி மட்டும் கேளுங்க. இது உங்களை சொல்லி குத்தம் எல்லாருக்கும் வர்றதே இருக்கு பாருங்களேன். படிச்ச புத்தகம் போற வீட்டுலதான் இருக்கு எனக்கு நாண்டு. ஆனா நான் தான் படிச்சுன்னு சொல்லி ஆட்டம் போடுறேன் பாரு. அந்த மாதிரி பணம் வச்சிருக்க போடுற ஆட்டமா? என்ன ஆட்டம்? பாட்டுல கூட சும்மா தான் கிடக்கு. குடிச்சவன் ஆட்டம் போடுற அந்த பணம் வந்து விலை உயர்வான படம். 1000 ரூபா 2000 ரூபா தாழ் வந்து சத்தம் கேட்காது. ஆனா சில்றங்க சத்தம் ஆத்தாடி அதிகமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் கேக்குது. இன்னைக்கு கேட்டுச்சு பாருங்க ஒரு சத்தம். அப்படிதான் கேட்டுச்சு எனக்கு. அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன் கேக்குது. செத்த குணம் கூட வரும் எனக்கு. நானும் பாடல் இப்படித்தான் இருக்கு. அதே கேள்விகளை கேள்வி இருக்கு பாருங்க தீட்டுப்பட்ட கோயிலுக்கு போக கூடாது, காவல் காக்கூடாது. அதே தீட்டு துணியா அலசுறேன் ஒரு கோயில்ல. ஏலம் குடுக்கற கோயில் இருக்கு. தீட்டு துணியா அலசுறாங்களா? ஆமா, தீட்டு துணி எப்படி கோயில் கோணத்துல அலசுவாங்க? அலசுறேன். இன்னைக்கு நடைமுறையில இருக்கு. அதுதான் விசேஷமா இருக்கட்டும். தீட்டு துணியை அலசுற கோயில் எது அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல இருக்க சரவண பொய்கையில தான் தீட்டு துணியை அலசுவாங்க. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அங்க இருக்க மீன்களுக்கு எல்லாம் உரம் போடுவதற்காக தீட்டு துணியை கொண்டு போய் அந்த சரவண பொய்களே அலசுவாங்க. திருப்பூர குன்றத்துல இருக்க, தப்பா இருந்தா பேசுங்க. அங்க உள்ள குளத்துல எதுக்கு அலசுறாங்க? மீன்களுக்கு வந்து உரம் போடுவதற்காக. உணமாக
வந்த விஷயத்தை பேசி சொல்லுவீங்களா? இப்படி இப்படியே கேட்டுட்டே தான் விடுத்து போலயே. இல்ல எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன சொல்லி புடிச்சுக்கிறேன்? உறவு உரம் போடுற மாதிரி குளத்துல போய் அந்த துணி அலசனா இனிமேல் நம்ம ஊர்ல என்ன பண்ணு, கம்மா காலில் மீன் விட்டவங்களா நாலு தீட்டு பொம்பளை கொண்டு உட்காந்து வாங்க வேண்டி விட்டு வருது. உரம் கொடுக்க போல தெரியுது. ஏன்னா சாஸ்திரம் பொய்யாக, சாஸ்திரம் பொய்யாக, அதெல்லாம் சாஸ்திரம் பொய்யன்றா சாணத்தை பிடித்து பாரு அப்படின்னா. சரி இருக்கட்டும், காலதாமதம் காரியத்துக்கேடு, கந்தன் திருமுகத்தை காட்ட வேண்டிய நேரம் வருகி கொண்டிருக்கிறது, பருவத்தை பயிசை ஆடிப்பட்டம் தேடி கிடைக்கணும், அப்பத்தை அமோக வளர்ச்சி கிடைக்கும். ஒரு பருவம் மாறாத ஒரு பக்குவமான ஒரு அழகனை, ஒரு அழகனை புருஷனா பாத்திருக்கேன். புருஷனா நீங்க பாத்துட்டு வந்துருக்கீங்களா? அப்ப பாத்துட்டு இருந்த ஆளே சரியில்லையா? அப்ப பார்த்தாலு எப்படி இருப்பாரு? இருக்க பார்த்த ஆள சொல்லுங்க. ஒரே வார்த்தை, முருகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், குமரன், புகழ், சரவணன். ஐயய்யப்பா, எனக்கு பிடிக்கல. அது ஒரு குடும்பமா? அது ஒரு குடும்பமா? சரவண குடும்பம் சரியில்லை. எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஐயோ, சரவணனே எனக்கு வந்து நாலு முழங்கை இல்லை,
சிரித்து கொண்டே பிறந்த இறைவன் யாரு? அது முருகர் தான். சிரிப்புக்கு உண்மையான அர்த்தம் தமிழ் அர்த்தம் என்ன? இழிப்பு. இப்ப இழிச்சவன் யாரு? நானும் உன் புருஷனா? ஏன் புருஷனாவா? எங்க பாருங்க அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு எங்க போறீங்க சுவாமி? இப்படி பேசாதீங்க. நித்தியமசம் எத்தா இருக்குடா? இருக்கட்டும். என்ன ஆட்டம் இருக்கட்டும். நான் வந்து நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க? முருகரை பிடிக்கல நினைச்சீங்க? அப்படிதான் நினைச்சீங்க? ஆனா கிடையாது. ஏன் தெரியுமா? இவர் அப்படி அடிச்சு பத்தி